அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. பிரியமான சகோதரர்களே, சகோதரிகளே, அல்மீம் டூர்ஸ் அண்ட் டிராவல்ஸினுடைய உம்ராவுக்கான ஜோடுக்கு வந்திருக்கக்கூடிய உங்கள் அனைவர்களையும் அஹலோ சஹலா, உங்களுடைய வரவுகள் நல்வரவாகட்டும், அல்லாஹ் உங்களுடைய வரவை கபூல் செய்யட்டும் என்று வரவேற்பவனாக, இந்த நிகழ்வின் துவக்கமாக கிராத்தை ஓதுவதற்காக வேண்டி ஹாஃபிஸ் ஜின்னா சாஹிப் அவர்களை கிராத் ஓதும்படி அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. والضحى والليل إذا سجى ما ودعك ربك وما قلى وللآخرة خير لك من الأولى ولسوف يعطيك ربك فترضى. أَلَمْ يَجِدْكَ يَتِيمًا فَآوَى وَوَجَدَكَ ضَالًّا فَهَدَى وَوَجَدَكَ عَائِلًا فَأَغْنَى فَأَمَّا الْيَتِيمَ فَلَا تَقْهَرْ وَأَمَّا السَّائِلَ فَلَا تَنْهَرْ وَأَمَّا بِنِعْمَةِ رَبِّكَ فَحَدِّثْ. سبحانك اللهم. அடுத்தபடியாக துவக்க உரையாக இது மாதிரியான நிகழ்வுகள் ஏன் நடத்தப்படுகிறது என்பதனை பற்றி இன்ஷா அல்லாஹ் மௌலானா மௌல்வி யாசர் அரபாத் சாமுதி ஹஸ்ரத் அவர்கள் நம்மிடையே உரையாற்றுவார்கள். وعلى ال محمد كما باركت على ابراهيم وعلى ال ابراهيم انك حميد مجيد. ربي اشرح لي ويسر لي امري واحلل عقده من لساني يفقهوا قولي. ربي يسر ولا تعسر وتمم بالخير. غنيت الغري الله من الله يرحمني. اللهم قدرت كل من يهبر وايبره இந்த அல்மீம் டூர்ஸ் அண்ட் டிராவல்ஸ் மூலமாக அல்லாஹ் நமக்கு அல்லாவுடைய இல்லத்தை காணக்கூடிய ஒரு பாக்கியத்தை கொடுத்துருக்குறோம். இன்னைக்கு உலகத்தில் எத்தனையோ விஷயங்கள், அசம்பாவிதங்கள்லாம் நடந்துட்டுருக்குது. குறிப்பாக சொல்லணும்னு சொன்னால் வயநாடு சம்பவம் நம்ம மனசில் வைக்க வேண்டிய ஒரு விஷயம். இன்னைக்கு அந்த மாதிரி ஒரு சம்பவம் நடக்கிறதுக்கு யாராவது விருப்பப்படுவாங்களா இன்னைக்கு உலகத்தில்? கண்டிப்பாக. ஏன் உங்கள் பட்ட கஷ்டங்கள் என்ன செஞ்சிடக்கூடாது, யாருக்கும் வந்துவிடக்கூடாது என்பதற்காக தான். அதே போல தான் இந்த ஹஜ்ஜுடைய சர்வீஸ் இருக்குது. இன்னைக்கு எத்தனையோ மக்கள் எல்லாவுடைய இல்லங்களுக்கு போய் வந்துட்டு இருக்கிறாங்க. ஆனா இவ்வளவு பெரிய முயற்சி நடக்குதா அப்படின்னு சொன்னா அது அல்லாஹ்வுக்கு தான் தெரியும். ஆனா நம்மளது கொடைக்கானல்ல முதன் முறையாக நம்முடைய சகோதரரை ஆரம்பிச்சு அதற்கு உண்டான எவ்வளவு முக்கியத்துவம் கொடுத்துட்டு இருக்காருன்னு சொன்னா எல்லா விதமான பங்களிப்பும் நினைச்சாரு. நேரம், பொருள், தியாகம் எல்லாத்தையும் அவர் தான் கொடுத்துட்டு இருக்காரு. இன்ஷால்லா இதே மாதிரி எல்லா பள்ளிகளும் உருவாக்கப்படணுங்கிறது உலகம் முழுவதும் இருக்கக்கூடிய எல்லா பள்ளிகளிலும் உருவாக்கப்படணும். இன்னைக்கு ஆர்வம் அப்படிங்கிறது ஒருத்தர் செய்யறத பார்த்து வர்றதில்ல, ஆசை அப்படிங்கிறது
ஒருத்தரை பார்த்து செய்யறதில்லை. நமக்குள்ள என்ன செய்யணும்? உந்துதலாக இருக்கணும். அதற்காகத்தான் செய்யப்பட்டுச்சு இந்த வயநாடுடைய சம்பவம் சொல்லப்பட்டுச்சு. இன்னைக்கு வயநாட்டில் எல்லா மக்களும் என்ன செய்யறாங்க? ஆண்கள், பெண்கள், குழந்தைகள் எல்லாரும் கதறிட்டு இருக்கிறாங்க. இந்த மாதிரி ஒரு விஷயம் என்ன செய்யக்கூடாது? உலகத்துல யாருக்கும் நடந்துவிடக்கூடாது என்பது போல இங்க உலகத்துல இங்கிருந்து படைக்கானல இருந்து போகக்கூடிய மக்கள் என்ன செய்யணும்? உலகத்துல இருக்கக்கூடிய அனைத்து முஸ்லிமான மூமினான ஆண்கள், பெண்கள், வயோதிகள் அனைவரும் என்ன செய்யணும்? இதன் மூலமா பயன்பெறும் என்ற நோக்கத்தோடு தான் நம்ம என்ன செஞ்சிருக்கிறோம், இதை ஆரம்பிச்சிருக்கிறோம். ஆரம்பம்ங்கிறது நம்மளால முடிஞ்சதை என்ன செய்யறது, பிஸ்மில்லாஹ் சொல்லி ஆரம்பிச்சு வைக்கிறது. இதற்கு பிறகு அல்லாஹால எந்த அளவுக்கு இந்த உலகத்துல இந்த படைக்கணும் மக்களுக்கு ஹிதாயத்தை கொடுக்கணும், ஹிதாயத்தை கொடுத்து அல்லாஹ் இந்த விஷயத்தை கொண்டு என்ன செய்யணும், குடும்பத்துல இருக்கக்கூடிய அனைவருமே என்ன செய்யணும், அல்லாஹ்வுடைய இல்லத்துக்கு போய் வரக்கூடிய ஒரு பாக்கியத்தை வல்ல ரஹ்மான் இந்த உலகத்தில் இருந்து வரக்கூடிய அனைத்து முஸ்லிமான மூமினான ஆண்கள், பெண்கள் அனைவருக்கும் அல்லாஹால தௌஃபி செய்வானாக. إن الحمد لله والصلاة والسلام على رسول الله صلى الله عليه وعلى آله وصحبه وسلم تسليما كثيرا كثيرا. أما بعد، فقد قال حق سبحانه وتعالى في القرآن العظيم الفرقان المجيد، فأعوذ بالله من الشيطان الرجيم بفضل بسم الله الرحمن الرحيم. ولله على الناس حج البيت من استطاع إليه سبيلا ومن كفر فإن الله غني عن العالمين. صدق الله العليم. اللهم رب اشرح لي صدري ويسر لي أمري واحلل عقدة من لساني يفقه قولي ربي زدني علما وارزقني فهما ربي يسر ولا تعسر وتمم لنا بالخير. பிரியமான சகோதரர்களே, சகோதரிகளே, அல்லாஹ் உங்கள் மீது அருள் புரியட்டும். சலாத்தும் சலாமும் அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும், அவருடைய குடும்பத்தார்கள் மீதும், அவர்களை முற்றிலுமாக அடிபணிந்த நடந்த சத்திய தோழர்கள் சஹாபாக்கள் மீதும், இங்கு அமர்ந்து இருக்கக்கூடிய உங்கள் மீதும், என் மீதும், உலகத்திலே வாழக்கூடிய அத்துணை மக்கள் மீதும் அல்லாஹ்வுடைய சாந்தியும் சமாதானமும் என்றென்றும் நின்று நிலவட்டுமாக. பிரியமான சகோதரர்களே, சகோதரிகளே, இது மாதிரியான நிகழ்வுகள் நடத்தப்படுவதற்கான காரணம், நாம் மேற்கொள்ள இருக்கக்கூடிய உம்ராவினுடைய பயணம் அது வெறுமனே ஒரு பயணமாக இருக்கக்கூடாது. பொதுவா இப்போ உம்ராவோ ஹஜ்ஜோ போறோங்கிற தேட்டம் மக்கள்கிட்ட இருக்கு, ஆர்வம் இருக்கு, சின்ன சின்ன குழந்தைகிட்ட இருக்கு. ஆனா அங்க போய் என்ன செய்ய போறோம், ஏன் போறோங்கிறது, போகணும், காசு பணம் சேர்த்து வச்சு எப்படியோ போகணும்னு ஆசை இருக்கு. ஆனா அங்க என்ன, எதற்கு போகிறோம், அங்க என்ன செய்யணும், அங்க என்ன பார்க்க போறோம், வெறுமனே சஃபா மர்வாவுடைய சை செய்யறது, அவங்களும் போறாங்க நானும் போறேன், எங்களுடைய இமாம் கூட்டு போனார் அவரு நடந்தார் நான் நடந்தேன், திரும்ப வந்தேங்கிற மாதிரி போன அது பிசிக்கலான உம்ராவா இருக்குமே தவிர, எதன் மூலமாக அல்லாஹ் இறையச்சத்தை பெற வேண்டும் என்று சொன்னானோ, எந்த அமரின் மூலமாக அல்லாஹுடைய நெருக்கத்தை பெறுவதற்கு அல்லாஹ் நமக்கு எதெல்லாம் செய்யும்படி சொன்னானோ அது நடக்காது. பிசிக்கலாக நடக்கக்கூடிய உம்ராவை ஹஜ்ஜை அல்லாஹ் விரும்பவில்லை. அல்லாஹ் விரும்புவதெல்லாம் அவருடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சஹாபாக்களுக்கு கற்றுக் கொடுத்து அவர்கள் எந்த தேட்டத்தோடு அந்த அமலை நிறைவேற்றினார்களோ அந்த தேட்டத்தின் அளவுக்கு அமல்கள் செய்வதை தான் நல்லா விரும்புறாங்க. புரியுதா? ரொம்ப இதா இருக்குதா? ஒரு காரியம் செய்யறோம்ன, ஏன் இன்னும் 15-20 நாள் இருக்கு நம்ம கிளம்புறதுக்கு, இன்ஷா அல்லாஹ் அல்லாஹ் நம்மளை கபூல் செய்யட்டும், நம்ம சந்ததிகளையும் அல்லாஹ் கபூல் செய்யட்டும். ஏன் இந்த மாதிரி பயம் நடத்துறோம்னா, சார் ஒண்ணு இல்ல, வீட்டுல கல்யாணம் வைக்கிறாங்க, எத்தனை மாசத்துக்கு முன்னாடி பேசுறோம்,
முன்னாடி பேசுறோம், பத்திரிக்கை அடிக்கிறது, சாப்பாடு செய்யறது எல்லாம் பேசுறோம். ஏன்னா நம்ம வீட்டுல நடக்கிற ஒரு காரியம் அது ரொம்ப சிறப்பா இருக்கணும். சரி, நிக்கா என்பது சாதாரணமான ஒரு விஷயம். நபி சொல்லாய் கேட்டுக் கொடுத்து ரெண்டு சாட்சியும் மணமகனும் மணமகளும் இருந்தா என்ன செய்யுது, நிக்கா முடிச்சு பெரிய பெரிய மண்டபங்களை புடிச்சு பெரிய பெரிய விருந்தெல்லாம் நடத்த சொன்னாங்களா? இல்லையே. ஆனா அதுக்கு நம்ம எவ்வளவு முக்கியத்துவம் கொடுக்கணும், அதை விட பன்மடங்கு முக்கியத்துவம் கொடுக்க வேண்டிய ஒரு அமல் தான் ஹஜ்ஜும் உம்ரா. ஹஜ்ஜும், ஏன்னா அது மைண்ட்ல ஏத்தணும். சாதாரணமான இல்லை, எல்லாத்துக்கும் அல்லாஹ் கபூல் செஞ்சானா? பல கோடி ரூபாய் பணங்களை வைத்திருக்கக்கூடியவங்க அல்லாஹ் தேர்வு செய்யல, பிளாட்ஃபார்ம் நிக்கிறாள் தேர்வு செய்யறானே. பல கோடி ரூபாய் வச்சிருக்கக்கூடிய, பல கோடி ரூபாய் இல்ல ரொம்ப ஆரோக்கியமா வச்சிருக்கிறாள் தேர்வு செய்த அல்லாஹ். சுகர் பேஷண்டையும் ஹார்ட் பேஷண்டையும் அல்லாஹ் தேர்வு செய்ய கூப்பிடறானே. இது யாருடைய நியமத்து? அல்லாஹ் கூப்பிடுறான். அவன் வீட்டுக்கு எப்படி பெரியோட போகணும் சார்? ஒன்னும் இல்ல, உங்க அல்லாஹ்வுடைய வீட்டுக்கு போகும்போது அதை அப்படியே அப்சர்வ் பண்ணி அப்சர்வ் பண்ணி அப்சர்வ் பண்ணி இப்ப இருந்தே நம்முடைய ஈமான் அதிகரிச்சுக்கணும், நம்முடைய ஈமான அதிகரிச்சு வைக்கணும். ஏன் சகோதரர்களே, முந்தானத்து கூட ஒரு மாற்று மத சகோதர் கேட்டாரு, நாங்களும் உங்க அல்லாஹ்வுடைய வீட்டுக்கு வரலாமான்னு. நான் சொன்னேன் ஏன் வரக்கூடாது, தாராளமாக தாராளமா. உங்களை யாரு மறுத்தா? இல்ல பாய், கண்டிப்பா உங்களை உங்களால் விடுவாங்களா? கண்டிப்பா விடுவாங்க. ஒரே ஒரு காரியம், தௌஹீதை மட்டும், ஏகத்துவத்தை மட்டும், கலிமா மட்டும் ஒரு முறை மொழிஞ்சிட்டு நீங்க என்ன செய்யலாம், தாராளமா எப்படி வாங்க, நானே கூட்டி போறேன் உங்களுக்கு. அவ்வளவு ஈஸியா, அவ்வளவு ஈஸியா. அல்லாஹ் கூப்பிடுறான், நீங்க யாருக்க வாங்க வாங்க, அல்லாஹுக்காக வேண்டி என்னுடைய வீட்டை தரிசிக்க வாங்கன்னு கூப்பிடுறான். யாரு கூப்பிடுறான்? அல்லாஹ் கூப்பிடுறான். யார் யார கூப்பிடுறான்? யாருக்கெல்லாம் முடிவு வாங்கும். அப்ப ஈமான் கொள்ளாதவர்கள் ஈமான் கொண்டுடுவாங்க, ஈமான் கொள்ளாதவங்க ஈமான் கொண்டுட்டு வாங்க. ஈமான் கொண்டவங்க ஏற்கனவே என் நம்பிக்கை வச்சிருக்கிறீங்க, என் அத்தாட்சிகள் எல்லாம் பார்க்கவாங்க, என்னுடைய அத்தாட்சிகள் எல்லாம் பார்க்கவாங்க. அதனாலதான் அல்லாஹ் சொல்லுகிறான், வலில்லா. ஹஜ்ஜும் உம்ராவும் யாருக்காக போவோம்? பிள்ளைங்க காசு சம்பாதிச்சிட்டாங்க போயிட்டு வர சொல்றாங்க, வாங்குள்ள உட்கார். நம்ம சொந்தக்காரங்க போயிட்டு வந்துட்டாங்க, நம்மளும் போகாட்டி ஒரு மாதிரியா பேசுவாங்க, இல்ல காலஸ் பணம் இருக்குது அதனால கொஞ்சம் ஜாலியா அந்தமான் டூருக்கு போறது பதிலா எங்க போயிட்டு வரலாம், உம்ராவுக்கு போயிடலாம். அப்படியா போனோம்? உம்ராவும் ஹஜ்ஜும் யாருக்கா போனோம்? வலில்லா. அல்லாஹ் ஆரம்பிக்கும் போதே எப்படி சொல்றான்னா, வலில்லா அல்லாஹுக்காக வாங்க. யாருக்கு வரணும்? போகக்கூடிய பயணம் யாருக்கானது? அல்லாஹுக்கானது. அலன்னாஸ், அல்லாஹ் அடுத்த சொல்றான், ஒட்டுமொத்த உலகத்தில் இருக்கக்கூடிய மனுஷப்ப எல்லாருக்கும் என்ன செய்ய, எங்க வாங்க, ஹஜ்ஜுக்கு வாங்க, உம்ராவுக்கு வாங்க. அலன்னாஸ் ஹஜ்ஜுல் பைத், என்னுடைய வீட்டை தரிசிப்பது. அப்ப என்ன சொல்றான், வா நீங்க எல்லா உலகத்தில் இருக்கக்கூடிய அத்தனை ஆம்பளை பொம்பளை மதத்தை ஏற்றுக்கொண்டவன் ஏற்காதவன் இறை மறுப்ப யாருன்னா வாங்க. ஆனா வர்றது உள்ள வரணும் ஒரே ஒரு கண்டிஷன், என்னது, கலிமா சொல்லிருக்கணும். சரி, எல்லாம் வாங்க. யாரு இடத்துல வரணும்? ஹஜ்ஜுல் பைத், அல்லாஹ்வுடைய வீட்டை தரிசிக்க வாங்க. இப்ப எல்லாத்துக்கும் என்ன ஓபன் டிக்கெட் ஆயிடுச்சு, ஓபன் டிக்கெட், எல்லாம் வரலாம். இங்க யாரும் ஜாதி மதம் அவங்க இவங்க அப்படி எல்லாம் இல்லை, எல்லாம் வரலாம். ஆனா எல்லாம் வந்துட முடியுமா? எல்லாத்துக்கும் துட்டு இருக்குமா, காசு இருக்குமா? இல்ல. அதுதான் சொல்ல, உங்கள்ட காசு பண செலவு பண்றதுக்கு காசு பணம் இருக்கு ஆனா உடல் ஆரோக்கியம் இல்ல, தேவையில்லை. யார்கிட்ட காசு இல்லையோ அவங்க வர வேண்டாம், காசு இல்லாத வர வேண்டாம், உடல் ஆரோக்கியம் இல்ல அவங்களும் வர வேண்டாம். காசு பணம் இருக்கா வச்சுக்கோ, உடல் பெருசா பிரச்சனையா இருக்கா இருக்க, நீங்க உங்களுக்கு வேற வேற யாரும் அனுப்பிங்க. அப்ப அல்லாஹ் சொல்றான், என்னுடைய வீட்டுக்கு வரதா இருந்தா எனக்காக மட்டும் வரணும், எதுக்கு வரணும், என்னுடைய அத்தாட்சிகளை பார்க்க வரணும். ஆம்பளை பொம்பளை யாருனா வரலாம், யாருக்கு முடியுதோ, உடல் ஆரோக்கியம் இருக்கோ, பொருளாதாரம் இருக்கோ வாங்க. சரி, அல்லாஹ் இது கூப்பிடுறத பார்த்து எப்படி இருக்குன்னு சொன்னா, விருந்தாளி வீட்டுக்கு கூப்பிடுவாங்கல்ல, பாய் வாங்க பாய், ஒருத்தர் உங்க வீட்டுக்கு வாங்கன்னு சொல்லி கூப்பிட்டா நீங்க என்ன நினைப்பீங்க? சரி, ஏதோ ஒரு மேட்ரு இருக்கு போல தெரியுது, ரோட்ல போற போகல கேட்காம தேவைய வீட்டுல கூப்பிட்டு கேட்கிறாப்புல போல தெரியுது, அப்படிதான் நினைக்க தோணுது. இன்னைக்கு சகஜம் இல்லையா? இப்ப இது கூப்பிடுறது
எப்ப என் வீட்டுக்கு வாங்கன்னு சொல்லி கூப்பிடுறத பார்த்த வெளிப்படையா அல்லாஹ்வுக்கு நம்ம எல்லாம் தேவையுள்ளவங்க போல தெரியுது அப்படிதான் தோணும். அல்லாஹ் அப்படியா இல்ல, ஆனா அல்லாஹ் அப்படி கூப்பிடுறா, எப்பா என்ன ஏற்றுக்கிட்டீங்க இல்லையா, என்ன இறைவனாக ஏற்றுக்கொண்டீங்க இல்லையா, என் வீட்டுக்கு வாங்கல, என் வீட்டுக்கும் வாங்கல, என்னையும் பாக வாங்கல அப்படின்னு அல்லாஹ் கூப்பிடுறான். இத வெளிப்படையா பார்க்க அல்லாவுக்கு ஏதாவது தேவை இருக்கிற மாதிரி அல்லாவுக்கு தேவை கிடையாது. பிரியத்தின் அடிப்படையில செய்யறான், என் வீட்டுக்கு வாங்க, சரி காசும் இருக்கு ஆரோக்கியமும் இருக்கு நான் வர முடியாது போடா அப்படின்னு ஒருத்தர் உட்கார்ந்து இருக்கிறாரு, இருக்காங்க இல்லையா, சரி இருக்காங்களா இல்லையா, அம்மா இருக்காங்களா இல்லையா, காசு இருக்கு பணம் இருக்கு நினைச்சா என்னால பண்ணலாம், அப்புறம் பாத்துக்கலாம், குமர கரையத்தை முடிச்சுட்டு தான் தப்போம் சொல்றாரு உண்டா இல்லையா, இருக்காங்க இல்லங்க, இந்த வீடை முடிச்சுதான் போவேன் சொல்றாரு உண்டா இல்லையா, இந்த கடையை வியாபாரம் முடிச்சுதான் போவேன் சொல்றாரு உண்டா இல்லையா. ஆனா அல்லா என்ன சொல்லுவா, ஏய் அப்படி எல்லாம் நினைக்காதப்பா, என் வீட்டுக்கு கூப்பிட்டுருங்க, என் கெஸ்டா வர நான் உன்ன கைவிட மாட்டேன், வா சரி நீ வரலையா. அல்லாஹ் அடுத்ததா சொல்றான், ஒமன் கஃபர், ஒமன் கஃபர் மறுத்தால், என் வீட்டுக்கு வர்றதுக்கு மறுத்தால், ஃபைன்னல்லாஹ கனியுன் அனில் ஆலமீன், அல்லாஹ் உலகத்தாரை விட்டும் தூரமானவனப்பா தேவையற்றவனப்பா, நீ வர்றதுனால என் கண்ணியும் கூட போறது இல்ல, நீ வராம போறதுனால என் கண்ணியா என்ன செய்யறது இல்ல, குறைய போறது இல்ல, வந்தா நட்பு நடிப்படல வா, எனக்காக வா, அப்ப எனக்காக வந்தா சும்மா இல்ல கஷ்டப்பட்டு வரணும். எப்படி வரணும், உங்க பிள்ளைகிட்ட நீங்க என்ன சொல்லுவீங்க, உங்களுடைய ஜாலியான லைஃப சொல்லி உங்க பிள்ளைகள மேம்படுத்துவீங்களா இல்ல உங்க கஷ்ட காலங்களை சொல்லுவீங்களா, கஷ்ட காலங்கள். அப்ப அல்லாஹ்வை சந்திக்கணும், அல்லாஹ்வுடைய வீட்டை சந்திக்கணும்னு சொன்னா சாதாரணமான பை இப்ப சொல்லுவாங்க, சொகுசு பயணங்கள் இதெல்லாம் ஜாலாப்பு வார்த்தைகள், நான் இப்பயே சொல்லிடுறேன், உங்கள்கிட்ட இன்னும் வாக்குறுதி கொடுக்கல, கஷ்டமாக தான் இருக்கும், கஷ்டமாக தான் இருக்கும், உணவுகள்ல பிரச்சனைகள் இருக்கத்தான் செய்யும், சுவையான உணவுகள் கிடைக்க பெறாது. இப்பயே நான் சொல்லுவேன், அல்லாஹ்வை நேசிக்கக்கூடிய உணவை பார்ப்பாங்களா, அல்லாஹ்வை பார்ப்பாங்களா, வாக்குறுதி கொடுக்கறதுலாம் சாலாப்பு வார்த்தைகள், ஆனா அதுக்காக கொடுக்காம இருக்க மாட்டாங்க, எல்லாம் கொடுப்பாங்க, ஆனா அதுதான் மையமாக இருந்துச்சுன்னா உங்களுடைய பயணம் போகக்கூடிய பயணம் என்ன செய்யாது, முக்கியத்துவம் அடையாது, ஃபுல்ஃபில் ஆகாது. அதனால பிரியமான சகோதரர்களே சகோதரிகளே, இந்த பயணம் யாருக்கான பயணம், நல்ல மனசு எழுதிக்கிறோம், யாருக்கான பயணம், யாரை பார்க்க போகிறோம், அல்லாஹ்வை பார்க்க, அல்லாஹுடைய வீட்டினுடைய விருந்தாளிகளாக செல்கிறோம். அப்போ ஏன் அல்லாஹ் இப்படி ஒரு அமலை வச்சிருக்கிறான், தொழுகை எங்க தொழுதுறீங்க, பள்ளியில, பெண்கள் வீட்டில் தொழுது, எல்லாம் குறைஞ்சபட்சம் இன்னைக்கு என்ன செய்வான், பெண்கள் நோன்பு அதுக்கான ஒரு குறிப்பிட்ட பிளேஸ் இருக்கா சார், இருக்கா, நீங்க பலஸ்தீனத்துல வந்து நோன்பைங்க, இல்ல நிகோபாவில் வந்து நோன்பைங்க, இல்ல இந்தியாவுடைய தலைமை ஊராக இருக்கக்கூடிய டெல்லியில போய் நோன்பைங்க, எங்க வைக்கிறீங்க, வீட்டில இருக்கோ என்னமோ கஞ்சியோ கூட கொடுத்துட்டு காலையில் 4 மணிக்கு எந்திரிக்கிறோம், என்ன செய்யறோம், சாயந்தரம் நோன்பு தொடுக்கிறோம், நோன்புக்கு ஏதாவது பிளேஸ் இருக்குதா, இல்ல தொழுகைக்கு இங்கேதான் வந்து தொழுகணும், அங்கேதான் வந்து தொழுகணும் இருக்கா, இல்ல உங்க மோல்லா பள்ளியில் தொழுதுகோ, இல்ல ஜாமியா மசீதுல வந்து தொழுகணும் அப்படி இருக்கா, இல்ல தொழுக, வேற என்ன இருக்கு இம்பார்ட்டன், ஜகாத் உங்க ஊர்ல தான் கொடுக்கணும், அல்ல வெளியூர்ல தான் கொடுக்கணும், ஏதாவது நிபந்தனை இருக்கா, போற போக்கில எங்கேயாவது கொடுத்து போயிடலாமே, ஜகாத் ஹஜ்ஜுக்கும் உம்ராவுக்கும் அல்லாஹ் என்ன செய்யறான், ஒரு இடம் வச்சிருக்கான், ஒரு இடம் அங்கேதான போய் செய்ய முடியும், சரி அங்கேதான் ஏன் அல்லாஹ் தீர்வு செய்யணும், இப்போ நீங்க சில வாட்ஸ்அப் பேஸ்புக் எல்லாம் பார்த்துருக்கலாம், உங்களை புரிய வைக்கிறதுக்காண்டி சொல்றேன், நான் வரம்பு மீறி பேசினா அல்லாஹ் காண்டி மன்னிச்சுக்கோங்க, சில இடங்கள்ல காபா மாதிரியே கட்டி பிள்ளைங்களா தவ பண்ற மாதிரி பாத்தீங்களா இல்லையா, பாத்தீங்களா இல்லையா, அந்த மாதிரி நம்மளையும் அல்லாஹ் சொல்லாம உங்க ஊர்ல தலைமை ஊர்ல ஒரு பெரிய கிரவுண்ட புடிச்சு காபா மாதிரி ஒரு பில்டிங்க கட்டி எல்லாம் தவ பண்ணு அப்படின்னு சில முட்டாளர்கள் செஞ்சு காசு வாங்குறாங்க உண்டு அல்லாஹ் காப்பாத்து, ஆனா ஏன் அங்கே வர வைக்கிறான்லாம், எதுக்கு தெரியுமா, சுருக்கமா எனக்கு கொடுத்த அல்லாஹ் என்னுடைய இழுமை வச்சு நான் சொல்றேன், நீங்களும் நானும் பக்குவம் பெற்று ஒரு குடும்பத்தினுடைய தியாகத்தை கண் குளிர பார்க்க வேண்டும்ன்றதுக்கா அல்லாஹ் அப்படிதானே, ஒரு குடும்பத்தினுடைய தியாகம், அது எந்த குடும்பம், அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான், உங்களுக்கு அழகியதோ ஒரு முன்மாதிரி இருக்கிறது, யாருடைய வாழ்க்கையில, இப்ராஹிம் அலி இஸ்லாத்து இஸ்லாமுடைய வாழ்க்கையில அழகியதோ ஒரு முன்மாதிரி இருக்குது, அவர்களோடு யாரெல்லாம் இருந்தார்களோ
இப்ராஹிம் இஸ்லாம் யார் இருந்தா? யாருமா இருந்தா? ஹாஜிரா அம்மா இருந்தாங்க. அப்புறம் யார் இருந்தா? இஸ்மாயில் அலி இஸ்லாம் இருந்தாங்க. யார் இருந்தா? சாராமா இருந்தாங்க. அவங்களுடைய பிள்ளைகள் யாக்கூப் அலி இஸ்லாம் இருந்தாங்க. இப்ப இவங்க எல்லாம் இருந்தாங்க இல்லையா? இவங்களுடைய குடும்பத்தாரில உங்களுக்கு என்ன இருக்கு? அழகியதோ ஒரு முன்மாதிரி இருக்கு. அப்ப அந்த அழகியதோ ஒரு முன்மாதிரி என்பது வெறுமனை பயான்கள்ல கேட்டுட்டு இருந்தா பத்தாது. நீங்க பிராக்டிக்கலா போய் பார்க்கணுங்கிறதுக்காக செய்யலாம். ஆனா அந்த காலத்துல இருந்த சஃபா மர்வா இருந்தா இன்னைக்கு அழுத்து போயிடுவோம். இன்னைக்கு கேலக்சில போற மாதிரி இருக்கு. எப்படி போற மாதிரி? கேலக்சில போற மாதிரி இருக்கு. ஆனாலும் என்னுடைய என்னை ஏற்றுக்கொண்ட ஈமான் கொண்டவர்கள் வந்து பார்க்கவாவது செய்யட்டுமே சார். சிங்கப்பூருக்கு போறோம், மலேசியாவுக்கு போறோம், பக்கத்தில் இருக்கக்கூடிய ஸ்ரீலங்கா கூட போறோம். அங்க என்னென்ன இருக்கு? என்னென்ன இருக்கு சார்? சிங்கப்பூர்ல ஃபேமஸான பில்டிங் தான் பில்டிங் இருக்குது. மலேசியால பில்டிங் இருக்கு. துபாயில இரட்டை பெரிய பெரிய பில்டிங் இருக்கு. இதெல்லாம் பார்க்க போறோம். பெரிய கார்டன் இருக்கு. துபாயில என்ன இருக்கு சார்? இதை விட கொஞ்சம் கம்மி செலவு பண்ணா கூட, இதே செலவுல போனா என்னென்ன பார்க்கலாம்? ஒரு பார்க் வச்சிருக்கான். உலகத்துல இருக்கக்கூடிய எல்லா பூவும் இருக்கு. வீட பூலே கட்டிருக்கான், பிளைட்ட பூலே கட்டிருக்கான். கண்ணுக்கு இதமா இருக்கு. மக்கால என்ன இருக்கு? மக்கால சுத்தி பார்த்தீங்கன்னா கரும் பாறை மலைகள் மட்டும்தான் இருக்கு. எல்லாம் இருக்கா? பெரிய ஷாப்பிங் மால் இருக்கா? இல்ல. தியேட்டர் இருக்கா? பார்க்கு, ஜூ, எதுவுமே இல்லையே. துபாய்க்கு போற மனுஷன் அர்த்தம் இருக்கு. பெரிய பார்க்க பார்க்க போறான்னு. ஆனா இங்க உள்ள நுழையும் போது அல்லா தோப்பி செய்யணும். நீங்க ஜித்தா ஏர்போர்ட்ல இறங்கி பஸ்ல ஏறி உட்கார்ந்ததுமே பாக்குற ஃபர்ஸ்ட் காட்சி என்ன பாப்பீங்க? கரும் பாறைகள் மலைகளை தான் பாப்பீங்க. அந்த பாறைகளை மலைகளை பார்ப்பதற்கு எத்தனை லட்சம் ரூபாய் செலவு பண்றோம்? 1 லட்சம், 1.5 லட்சம், 2 லட்சம், 10 லட்சம் செலவு பண்ணி போறாங்க. ஆனா அந்த பாறைகளை அகற்றி பார்க்கும் பொழுது பாறையால் கட்டப்பட்டவோட வீடு என்னது? காவா. அந்த காவாவை பார்க்கறதுக்கு என்ன செய்யணும்? அப்போ காவாவை பார்ப்பதை காட்டிலும், ஜித்தாவுக்கு போவதை காட்டிலும், அங்கே அமல்கள் செய்வதை காட்டிலும், அங்கே தவாஃப் செய்வதை காட்டிலும், அங்கே சஹி செய்வதை காட்டிலும் நம்முடைய எண்ணம் முழுக்க முழுக்க என்னவாக இருக்கும்? அல்லாஹ்வை என்னுடைய பொருத்தத்தை பெறப்போகிறோம். அல்லாஹ்வுடைய பொருத்தத்தை பெறப்போகிறோம். அல்லாஹ்வுடைய வீட்டை பார்க்க போகிறோம். அந்த பைத்தியங்கள் அல்லாஹ்வுடைய பைத்தியங்கள் தான். அங்க அல்லாஹ் சொன்னதுக்காகவே சுத்திட்டே இருக்கிறாங்க. இங்க ஒரு ஆள் ஒரு பில்டிங்கை சுத்திட்டே இருந்தா என்ன சொல்லுவோம்? பைத்தியம் முடிச்சு. பள்ளிவாசியில 4 தடவை ஒருத்தர் சுத்திட்டே இருக்காரு, என்ன சொல்லுவீங்க? என்னமா சொல்லுவீங்க? நல்ல முத்தி போச்சு போனது, நல்லாதான் இருந்தா மனுஷன். அங்கே அங்கே போய் என்ன செய்யணும்? உண்மையிலே இந்த பயணம் என்பது பைத்தியத்தின் பயணம். இந்த பயணம் என்பது யாரின் மீது உள்ள பைத்தியம்? அந்த பைத்தியத்தின் பயணம் என்பது தீர்மானிப்பதற்கு தான் அல்லாஹ் சொல்றா. நீங்க வரதா இருந்தா லில்லா, அல்லாஹ்வுக்காக வாழும். யாருக்காக வரணும்? அல்லாஹ்வுக்காண்டி போனோம்னா பெத்த பிள்ளைகளுக்கு ஏதாவது வாங்கணும் சொன்னா எல்லாம் ஈஸியா கிடைச்சிருதா? உங்க பிள்ளைகளுக்கு வீடு கட்டிருப்பீங்கல்ல, சும்மா கட்டிருப்பீங்களா? கண் விழிச்சு பாடுபட்டு அங்கே நின்று இங்கே நின்று சொத்தை சேர்த்து உங்க பிள்ளைகளை செஞ்சிருக்கீங்க இல்லையா? உங்க பிள்ளைங்க நாளைக்கு கஞ்சி, கடைசி காலத்துல கஞ்சி ஊத்தும், நம்மளை பார்த்துக்கும், நம்ம கண்களை குளிர்ச்சியா இருக்கும், பேர பேத்திகளை பார்க்கலாம், நல்ல வாழ்க்கை புள்ள வாழ்னு நினைக்கிறீங்க இல்லையா? எவ்வளவு கஷ்டப்பட்டிருப்பீங்க. அல்லாஹ்வுடைய வீட்டுக்கு போனோம்னா எல்லா கஷ்டமும் வரும், எல்லா கஷ்டமும் வரும். ஆனா ஃபோக்கஸ் எதுவா இருக்கும் சார்? 2000 ரூபாய் பாக்கெட்ல இருக்கு, நல்ல ஹோட்டல்ல கிராஸ் பண்ணி போறீங்க, சாப்பிடணும்னு தோணும், யாரு கண்ணுக்கு முன்னாடி நிப்பா? சும்மா போய் யாரு நிற்கும்? நல்ல ஹோட்டலுக்கு சாப்பிட போகும்போது யாருங்க கண்ணுக்கு முன்னாடி நிப்பா? பிள்ளைங்க வந்து நிப்பாங்க இல்லையா? மறந்துட்டீங்களா? யார் நிப்பா? பிள்ளைங்க நிக்கும். 2000 ரூபாய் செலவு பண்ணிட்டு போறதை விட பிள்ளைகளை கூட்டு போய் செய்வோம்பா இல்லையா? அப்ப அந்த இடத்துல என்ன வருது? பயணம் என்பது இங்க போகும்போது ஒருத்தர் வந்து இடிக்கிறாரு, யார் என்ன பண்ணணும்? யாருக்காக அடி வாங்குறீங்க? சிரமம் வருது அங்க இடத்துல யார் வரணும்? ஏய் நான் பயல,
இதே எங்க ஊர் அந்த பிச்சு போட உடனே அப்படின்னு நினைக்கூடாது. என்ன கசிக்கும், இந்த 100,000 ரூபாய் பணத்தை எடுத்து கட்டி வச்சுக்கல, 1,05,000 ரூபாய் வைக்கும் பொழுது என்னன்னு நீயே தூக்கணும். இதோ எல்லாம் உனக்காக வைக்கிறேன், உன்னுடைய பொருத்தத்துக்காக வைக்கிறேன், என் பிள்ளைங்களுக்காக வைக்கல, என்னுடைய அல்லாஹ்வுடைய பொருத்தத்துக்காக வைக்கிறேன். இது மாதிரி வச்சு உங்களுடைய பயணத்தின் சல தோணும் செய்வோம் இன்ஷாலாம். இப்ப யாருடைய வீட்டுக்காக போறீங்க, யாருக்காக போறீங்க? அல்லாஹ்வுக்காக. இப்போ எதை பார்க்க போகிறோம்? அல்லாஹ்வுக்காக. அல்லாஹுடைய வீட்டை பார்க்கணும், அல்லாஹுடைய நல்லடியாருடைய அட்டாட்சிகளை பார்க்கணும், அல்லாஹுடைய நல்லடியாருடைய அட்டாட்சிகளை பார்க்கணும். இப்ப எப்படி குறிப்பாக முழு ஹஜ்ஜிலும் முழு உம்ராவிலும் நீங்கள் பார்க்கக்கூடிய அல்லது செய்யக்கூடிய எல்லா கிரிகைகளும் அதுல அமைந்திருக்கக்கூடிய அம்சங்கள் எது சார் சரி செய்யறீங்க? யார் செஞ்சு போனா, யார் செஞ்சாங்க? இப்ராஹிம் இதெல்லாம் உள்ளத்துல ஏத்தாம போய் இறங்கணும், சுத்துங்க இங்க ஏழு டீம் போயிட்டு வாங்க, வந்துட்டீங்களா? சுவையான தமிழக உணவு உங்களுக்காக பஃபே சிஸ்டத்திலே தயார், நல்லா சாப்பிட்டோம், தூங்கணும், பிளைட்டே வந்துட்டோம், ஒண்ணு கிடையாது. குறைந்தபட்சம் அவருடைய தியாகங்களை உணரணும், நடக்கும் போதே செய்யணும். அந்த உதாரணத்துக்கு சொல்றேன் பாருங்க, இப்ப இருந்தே நீங்க இப்ராஹிம் அலி இஸ்லாத்துடைய வரலாறு படி, முழு வரலாறும் என்ன செய்யறது, ஹஜ்ஜிலும் உம்ராவும் நடக்கப்பட்டிருக்கு. உதாரணத்துக்கு சொல்ல போனா, அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னாங்க, என்னுடைய தந்தை இப்ராஹிம் அலி இஸ்லாத்துஸ்லாம் அவர்களின் மீது அருள் புரியட்டும், அவர்களுடைய தியாகத்தை தான் அல்லாஹ் அங்கீகரித்து என்ன செஞ்சிருக்கான், ஹஜ்ஜும் உம்ராவும் தந்திருக்கான். இப்ப உதாரணத்துக்கு எடுத்துக்கலாம், இப்ராஹிம் அலி இஸ்லாத்துடைய வாழ்க்கையிடும், இப்ராஹிம் அலி இஸ்லாத்துடைய வாழ்க்கை அல்லாஹ் அவர்களுக்கான ஒரு பர்சனல் சோதனை களமா வச்சிருந்தான். எப்படி பர்சனல் சோதனை களம், எல்லா மக்களும் இப்ராஹிம் அலி இஸ்லாத்துடைய காலத்துல முழுக்க முழுக்க குஃப்ரியத்துல இருந்தான். அங்க எல்லாம் கவனிக்கணும், இங்க பாருங்க, இப்ராஹிம் அலி இஸ்லாத்துஸ்லாம் வாழ்ந்த அந்த நேரம் எப்படி இருந்துச்சு, முழுக்க முழுக்க குஃப்ரும் ஷிர்க்கும் கடை கட்டி இருந்த காலம். இப்ராஹிம் அலி இஸ்லாத்துஸ்லாம் மட்டும் எப்படி இருக்கிறாங்கன்னு சொன்னா, யோசிக்கிறாங்க, இந்த மக்கள் எல்லாம் சிலை வணங்கிகளாக இருக்கும் பட்சத்தில் நாமும் அந்த விஷயங்களை வணங்கி படுப்பது வழிபடுவது என்பது அல்லாஹுக்கு பொருத்தமானதான்னு யோசிக்கிறாங்க. வசனங்கள் நிறைய இருக்கு, நான் ரொம்ப நேரம் உங்களுக்கு எடுக்க விரும்பல, நீங்க குர்ஆனுடைய வசனங்களை பாருங்க. இப்ராஹிம் அலி இஸ்லாத்துஸ்லாம் என்ன செய்வாரு, சந்திரனை பார்ப்பார், இதுதான் என் இறைவனாக இருக்குமோ என்று எண்ணுவார். அது என்ன செய்யும், சந்திரன் என்ன செய்யுதா, அஃபல், எப்ப மறைஞ்சிச்சோ. என்ன செய்யறார் இப்ராஹிம் இஸ்லாம், இது என்னுடைய இறைவனாக இருக்க முடியாது. பிறகு பார்க்கிறார், எதை பார்க்கிறார், சூரியனை பார்க்கிறார், பெரிதாக இருக்கிறது, வெளிச்சம் வருகிறது, இதுதான் என்னுடைய இறைவனாக இருக்குமோ என்று நினைக்கிறார், அதுவும் மறைந்தது. பிறகு சொல்கிறார், இது இல்லை, என்னுடைய இறைவன், என்னுடைய கடவுள், என்னுடைய படைத்தவன், என்னுடைய ரப்பு, இது இல்லை, வேறு யார். இது இது நமக்கு அல்லாஹ் இந்த வசனங்களின் மூலமாக நமக்கு அருளப்பட்டதுக்கான காரணம், நாம் அல்லாஹை புரிந்து கொள்ளணுங்கிறதுக்காண்டி. இல்லாட்டி இப்ராஹிம் இஸ்லாம் புரியாதா, நீங்கள் நானும் புரிஞ்சுக்கிறதுக்காக. உதாரணத்துக்கு இப்ராஹிம் அலி இஸ்லாம் சிறு வயதில் இருக்கும் போதே அல்லாஹுவை தேடுகிறார்கள், அல்லாஹுவை தேடி இப்ராஹிம் அலி இஸ்லாம் அல்லாஹுவை என்ன செய்கிறார்கள், பெறுகிறார்கள். பெறுவதோடு மட்டுமல்லாம செய்யறாங்க, ஒரு நபியாக அல்லாஹ் டிக்ளரேஷன் செய்யறான், இப்ராஹிம் அலி இஸ்லாத்துஸ்லாம் நுபுவத்தை கொடுக்கிறான். நுபுவத்து கொடுத்ததோடு மட்டும் இல்லாமல் இப்ராஹிம் அலி இஸ்லாத்துடைய வாழ்க்கை நிலை எப்படி போகுதுன்னு சொன்னா, குஃப்ரியத்திலேயே தன்னை மக்கள் அழைக்கும்படியான சூழ்நிலை வருது. குஃப்ரின் பக்கமாக மக்கள் அழைக்கக்கூடிய சூழ்நிலை வருது. எப்படி, இப்ராஹிம் அலி இஸ்லாத்துஸ்லாம் சுத்தி இருந்தவங்க என்ன செய்யறாங்க, இப்ராஹிம் அலி இஸ்லாமல வாங்க சிலை வணங்கலான்னு கூப்பிடறான். நபி இப்ராஹிம் இஸ்லாம் போனாங்களா, போகல, என்ன சொன்னாங்க, இன்னி வஜ்ஜஹ்து வஜ்ஹிய லில்லதி ஃபத்தர ஸமாவாதி வல் அர்த ஹனீஃபன் வமா அனா மினல் முஷ்ரிகீன். அப்ப பர்சனல் வாழ்க்கை எப்படி இருக்குதுன்னு சொன்னா, ஒரு கணமும் இணை வைக்காத ஒரு வாழ்க்கை யார் வாழ்றா, இந்த பயணம் என்பது ஒரு தௌஹீதிய பயணம், ஏகத்துவ பயணம், அல்லாஹ்வின் மீது மட்டுமே நம்பிக்கை கூடிய பயணம்.
ஒருத்தர் போறாரு அல்லாஹ்வின் மீது நம்பிக்கை வச்சு காபாவுக்கு போயிட்டு வராரு. அடுத்த நாள் வந்து இறங்கினதுமே கைருல்லாட் அல்லாஹ் அல்லாதவர்கிட்ட போய் உதவி தேடுறாரு. போயிட்டு வந்த பயணம் உபயோகப்படுமா? போயிட்டு வந்த பயணம் தௌஹீதிய பயணம் சொன்னா இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் எப்படி தௌஹீதுல இருந்தாரு? தௌஹீதுல தௌஹீத் ஜமாத் இல்லமா, அந்த மாதிரி சம்பந்தம் கிடையாது. ஏகத்துவ பயணம், அல்லாஹ்வின் மீது மட்டுமே நம்பிக்கை வைக்கக்கூடிய ஒரு பயணம் என்பது இருக்கணும். அதுதான் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் நடைமுறை வாழ்க்கையில கற்றுக் கொடுத்தாங்க. எல்லா மக்களும் வாங்க இப்ராஹிமே போயிட்டு வந்துடலாம், திருவிழாவுக்கு போலாம், வாங்க கும்பிட போலாம், வணங்கி வழிபடலாம்னு கூப்பிடுமா? என்ன செஞ்சாரு? நோ 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 நோ. என்ன சொன்னாரு? இன்னி நிச்சயமாக நான் என் முகத்தை முழுமையாக திருப்பிக் கொண்டேன். யாரின் பக்கமாக? நான் யாரின் பக்கமாக திருப்பிக் கொண்டேன் சொன்னா, யார் ஏழு வானத்தையும் ஏழு பூமியையும் அண்ட சராசரத்தையும் நட்சத்திரத்தையும் சூரியனையும் சந்திரனையும் படைத்தாலும் அவனின் பக்கமாக மட்டுமே என் முகத்தை நினைச்சிக்கிறேன். வேற யாரும் தேவையில்லை. ஊருக்காரங்க மிரட்டுறாங்க, ஆச வார்த்தை காட்டுறாங்க, எதுவும் வேண்டாம். என்னுடைய முகத்தை யார் பக்கம் திருப்பிக்கிட்டேன்? அல்லாஹ்வின் பக்கமாக. ஒமா அனமினல் முஷ்ரிக்கி, நிச்சயமாக நான் யார் கிடையாது இணை வைப்போன் இல்லை. இப்ப இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்துடைய ஈமான் உம்ராவுக்கு போகும்போது ஹஜ்ஜுக்கு போகும்போது இருக்கணும், இருக்குமா? இன்ஷா அல்லாஹ் ரொம்ப ஒரு மாதிரியா இருக்கா? நல்லபடியா போதும், புரியுதா? நான் பேசுறது அடுத்தது இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள், இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாமுடைய நிலை தௌஹீதுல ஏகத்துவத்துல சத்தியத்துல அல்லாஹ்வை உணர்ந்து. நிறைய பேர் இப்ப உணர்றது இல்லமா, அத்தான் உணர்றது இல்ல. என்னமோ பெத்து போட்டாங்க, முஸ்லீம் வீட்டுல பிறந்துட்டேன், வாழ்றேன், கல்யாணம் பண்ணி வச்சாங்க, கட்டிக்கிட்டேன், ரெண்டு பிள்ளைய பெத்தேன், இன்னும் அல்லாஹ்வை புரியாத ஆறு உண்டு. நம்ம எப்படி செய்யணும்? அல்லாஹ்வை புரியணும். அல்லாஹ்வை புரிந்தார்கள், அல்லாஹ் அனுபவத்தை கொடுத்தான். நபியா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, என்னுடைய உம்மத்துக்கள் பனு இஸ்ரவேலர்கள் பனு இஸ்ராயலிகளுக்கு அனுப்பப்பட்ட இறை தூதர்களுக்கு சமமானவர்களுடைய சமூகம். இப்ப யாருடைய பொறுப்பு? நுபுவத்துடைய பொறுப்பு யார்கிட்ட இருக்கு? யார்கிட்ட இருக்கு சார்? நுபுவத்துடைய பொறுப்பு உங்கள்கிட்ட இருக்கு. இந்த நுபுவத்துடைய பொறுப்பை உணரணும். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் நுபுவத்துடைய பொறுப்பை உணர்ந்தார்கள். என்ன செஞ்சாங்க? தான் கொண்ட கொள்கையை மக்களிடத்துல போய் சொன்னாங்க. சத்தியத்தை அடைச்சிருவாங்க, மக்கள்கிட்ட போய் சொன்னாங்க. எப்படி சொன்னாங்க? சில நேரங்களை சிரித்துக் கொண்டே சொன்னாங்க, சில பேர் நேரங்களை வருத்தப்பட்டு சொன்னாங்க, சில நேரங்களை கிண்டல் எடுத்து சொன்னாங்க. கிண்டல் எடுத்து எப்படி சொன்னாங்க சொல்லுமா? இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவங்கள திருவிழாவுக்கு கூப்பிடுறாங்க, போல லாஸ்ட்ல என்னாச்சு? வீட்டுல படுத்துட்டாங்களா? என்னாச்சு சம்பவம் ஞாபகம் இருக்கா? இல்லாட்டி திரும்ப ரீக்கு வாங்க. இதெல்லாம் போறதுக்கு முன்னாடி இதெல்லாம் வரணும், மண்டல ஏத்தி தான் போகணும், சும்மா போக கூடாது. என்ன செய்தாங்க லாஸ்ட்ல? எல்லாத்தையும் உடச்சு போட்டு ஒரு இதுல சீஃப் லீடர் கிட்ட கழுத்துல மாட்டி விட்டாரு. எல்லா மக்களும் வந்து, ஏ யாருப்பா உடைச்ச? நீங்க தானே உடைச்சீங்க. எங்கிட்ட என்னையா கேக்குற? யாருகிட்ட கூட நினைக்கிற? அவங்கள போய் பிடி. இது என்னது? அவர்களை புரிய வைக்கும்படியான சிரிப்புத்தனமாக, அல்லது இவர்களுக்கு கோடாலையால் அடைச்சு சொன்னாதான் தெரியுங்கிற மாதிரி எல்லா நுட்பங்களும் கையாடுறாங்க. வருத்தப்பட்டு புரிய வைத்து கெஞ்சி மிரட்டி ஊருட்டி எல்லா விதத்திலும் தான் கொண்ட சத்தியத்தை மக்களிடத்துல கொண்டு போய் சொன்னாங்க. ஆனா அந்த மக்கள் கொடுத்த பரிசு என்ன? அவங்களுக்கு மக்கள் கொடுத்தது அப்புறம் வீட்லயே கொடுத்த பரிசு என்னது? யார் கொடுத்தா ஃபர்ஸ்ட் பரிசு? தன் தந்தை ஆசர் என்ன செய்யறாரு? மகனே, நீ எந்த கொள்கையில நிலைத்திருக்கிறியோ, நீ எந்த கொள்கையை பற்றி பேசுறியோ, அந்த கொள்கையை விட்டு மரியாதையை வெளியே வந்துரு, இல்லாட்டி என்ன செய்வேன்? அத்தா சொல்றாரு, கொன்றுவேங்கிறார். என்ன சொல்றாரு அத்தா? என்ன சொல்றாரு? கொன்றுவேன். அவர் உடல தன் தந்தைக்கு சொல்றாரு, இது قال لي ابيه يا ابت لما تعبدون ما لا يسمع ولا يبصر ولا يغني عنك شيئا. உடல அத்த என்னத்த வணங்கறீங்க, என்னத்த பண்றீங்க அத்த? இது நீங்க செய்யறது சரியில்லை அத்த, அல்லாஹ்வுக்கு துரோகமானது அத்த, செய்யாதீங்க அத்த, புடி வைக்கிறது பாருங்க. இது قال لي ابيه, இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் தந்தையிடம் சொன்னார், لما تعبد, எதை வணங்கறீங்க? எது கேட்பதற்கு தகுதி இல்லையோ, வலா யுப்ஸிரு, எது பார்ப்பதற்கு தகுதி இல்லையோ, வலா யுக்னி அன்க ஷய்யா, எதை கொண்டு மக்களுக்கு எந்த பிரயோஜனம் வராதோ அந்த வஸ்துக்களையா நீங்க வணங்கி வழிபடுறீங்க அத்தா? வேண்டாத்தா,
யாவதி அப்தாட்ட புரிய வைக்கிறார். எப்படி பேசுறாரு தெரியுமா? என் தகப்பனாரேன்னு சொல்றாரு. யா அபதி, யா அபு அப்படின்னு சொல்றாரு. யா அபதி, யா அப்தா, என் பிரியமான தந்தையே. கத் ஜா அனி மீனல் இல்ம், எனக்கு அல்லாஹ் இல்மை கொடுத்திருக்கிறான், நுபுவத்தை கொடுத்திருக்கிறான், கல்வியை கொடுத்திருக்கிறான், எனக்கு அறிவை கொடுத்திருக்கிறான். உங்களுக்கு கொடுக்காத ஞானத்தை என்ன செஞ்சிருக்கான்? எனக்கு கொடுத்திருக்கா தா, பிளீஸ் தா, சத்தியத்தை ஏற்றுக்கோங்க தா. எனக்கு கொடுக்கப்பட்ட நபிச்சுவத்தை உங்கள்ட்ட சொல்றேன், நீங்க மார்க்கத்தை ஏற்றுக்கொடுங்க. என்ன பின்பற்றுங்களே தா. யார் சொல்றா? யார் சார் சொல்றா? மக அத்தாட சொல்றாரு. இன்னைக்கு மக அத்தாட சொல்றாரா, அத்தா மகன சொல்றாரா? நடக்குதா இன்னைக்கு சத்தியம்? அத்தா சொல்ற மாதிரி மகன் கேட்கிறாரு, மகனை அத்தாயா மாத்துறாரு, மகன் அத்தாவை யாரை ஏத்து மாத்துறாரு? மகன் மாத்திர இருக்கா இல்லையா? சத்திய விஷயத்துல, சத்தியமான ஒரு காரியத்துல, அமல்கள் விஷயத்துல, குர்ஆன் ஹதீஸுடைய உட்பட்ட வாழ்க்கையில ரெண்டு பேர் ஏமாற்றி கொடுங்க. ஆனா இங்க என்ன நடக்குது? அத்தாவோட மகன் சொல்றாரு, சபியா, ஒரு சுத்தமான பரிசுத்தமான பாதையை நான் காட்டுறேன், அல்லாஹ் என்ன காட்டி கொடுத்துருக்கேன், வாங்கத்தா ஃபாலோ பண்ணுங்க. என்ன நான் நபி, என்ன சொன்னார் அத்தா? قال اراغب انت عن الهتي يا ابراهيم. இப்ராஹிமே, நாங்க வணங்கி வழிபட்ட வஸ்துக்கள் எல்லாம் நீ என்ன செய்றீங்க? குறை சொல்றீங்களா? இழிவுபடுத்துறீங்களா? லைலம் தன்த, நீங்கள் இந்த காரியத்தை விட்டு விடாவிட்டால், லார்ஜுமன்னக், உன்னை கல்லால் அடித்துக் கொள்ளுவேன். சொன்னது யாரு? அடிச்சு போடுவேன், அழுது 20 ரூபா காசு கொடுத்து ஐஸ் வைப்பேன். ஆனா இங்க என்ன சொல்றாரு அத்தா? அத்தா என்ன சொல்றாரு? கல்லால் அடிச்சுக்கொள்ளியா, இழிவானவனாக மூஞ்சலிய முடிக்காத போயிடுங்கிறது, மூஞ்சலிய முடிக்காத போயிட்டு விட்டு. சரி, லோ என் சொத்தை பிரிச்சு குடியான்னு கேட்பான். இன்னைக்குள்ள என்ன செய்வான்? வெளியே போடா, உன் பொண்டாட்டி வெளியே போடான்னு சொன்ன என்ன செய்வான்? போறேன், எங்க மாமனார் வந்து கேட்கிறாரு, சொத்தை பிரிச்சு கொடுப்பியாமா சொல்ற பிள்ளைங்க இருக்கா இல்லையா? இங்க பிள்ளையும் பாருங்க, சத்தியத்தை சொல்லி அடிச்சு விரட்டுறதுக்கு தயாராகிறாரத்தா, கொன்று வேண்டாம் மகனேன்னு சொல்றாரு, வீட்டை விட்டு இழிவா போயிடுறான்னு சொல்றாரு. புள்ள எப்படி தெரியுமா வர்றாரு வெளியே? அல்லாஹுடைய வசனங்கள் இதெல்லாம், இதெல்லாம் உள் ஏத்துணுங்கிறக்கான்னு சொல்றேன். டைம் பாஸுக்கோ இல்ல கூப்பிட்டு உட்கார வச்சு உங்களை எல்லாம் பயன் பண்ணுங்கிறதுக்காக இல்ல, இதெல்லாம் ஏத்திக்கிட்டு போகணும். இதெல்லாம் எப்ப நினைப்பு வரணும்னா, காபாவுக்கு முன்னாடி இன்ஷால்லாஹ் நம்ம எல்லாம் போவோம். காபாவுக்கு முன்னாடி என்ன இருக்கு? தொழுகிற இடம் மக்காமே இப்ராஹிம் இருக்கு. அந்த மக்காமே இப்ராஹிம் கண்ண பார்க்கும் போது எல்லாம் ஓடணும். அல்லாஹுவின் தூதரே இப்ராஹிம் அலி இஸ்லாமுங்களே, நீங்க அல்லாஹுக்காண்டி எப்படி ஒரு வாழ்க்கை வாழ்ந்தீங்க? உங்க அத்தாட்ட எப்படி வாழ்ந்தீங்க? உங்க பிள்ளைங்கிட்ட எப்படி வாழ்ந்தீங்க? இந்த நினைப்பெல்லாம் எங்க வரணும்? இப்ராஹிம் அலி சாத்துடைய இடத்தை பார்க்கும்போது வரணும். அதுக்காக இதெல்லாம் சொல்றேன். மகன் நான் விரட்டுற அத்தா, போய வெளிய கொன்றுவேன் அப்படிங்கிறாரு. மகன் என்ன சொல்றாரு? அலை அத்தா, உங்கள் மீது அல்லாஹுடைய சாந்தி உண்டாகணும் தா. யோ கெழுத்து பேர விரட்டி விடுறியா? உன்னை பாத்துக்கிறேன், கோர்ட்ல வச்சுக்கிறியா? கோர்ட்ல பாத்துக்கிறேன் சொன்னாரா மகன்? சொன்னாரா மகன்? என்ன சொல்றாரு? சலாமுன் அலை, சத்தியத்தை சொன்னீங்க உங்களுக்கு கடமை இருக்குதா? எனக்கு நான் உங்களுக்காக பாவம் மன்னிப்பு தேறேன் தா. அத்தா மறுமை நாள்ல உங்களை நான் அல்லாட்ட வந்து சிபாரிசு செய்யறேன் தா. என் ரொம்ப ரொம்ப இறக்கம் உள்ளவன் தா. யார் சொன்னா? இப்ராஹிம். இப்ராஹிம் அலை இஸ்லாம் தன்னுடைய மகனான ஆதர் இடத்திலே சொன்ன, தன்னுடைய தந்தையான ஆதர் இடத்திலே சொன்னதை அல்லாஹ் பதிக்கிறார். இது மாதிரி நிறைய சொல்லிட்டே போலாமா? சுருக்கி 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 சொல்ல பாக்குறேன். இந்த சத்தியம் வீட்டிலயே என்ன செய்யற? எடுபடல, அத்தாட்ட எடுபடல, வீட்டை விட்டு விரட்டுறாரு. மக்கள்கிட்ட போய் சொல்றாங்க, மக்களும் என்ன செய்யறாங்க? ஏற்றுக்குள்ள அடிக்க வர்றாங்க, விரட்டுறாங்க. ஒரு கட்டத்துல வீட்டுல எதிர்ப்பு, மக்களிடத்துல எதிர்ப்பு, கடைசியில இதே எதிர்ப்பு அரசாங்கத்தின் மூலமா வருகிறது. யார் மூலமா வருது?
அரசாங்கத்தின் மூலம் வருது. யாரு அரசாட்சி செய்யறா? நம்ரூத் மன்னன் அரசாட்சி இருக்கான். செய்தி எல்லாம் போடு நம்ரூத் மன்னன்ட்ட. அங்கே போய் இப்ராஹிம் அலை இஸ்லாத்து இஸ்லாம் சொல்றாங்க, என்ன ஏதோ புதுசா மதமாமா மார்க்கமாமா கொள்கையாமா கோட்பாடாமா இறைவனாமா என்ன பேசிட்டு இருக்கீங்க இப்ராஹிம் அலை? இப்ராஹிம் அவர்களே யார் கேட்கறான்? கனாவட்டோடு கேட்கறான். யாரு? நம்ரூத் மன்னன். ஆமா, எனக்கு இறைவன் நுபுவத்தை கொடுத்திருக்கான், நபிப்பட்டத்தை கொடுத்திருக்கிறான். நான் இறைவனால் அனுப்பப்பட்ட தூதராவை எனக்கு சூஹஃபை ஏழுகளை இறைவன் கொடுத்திருக்கிறான். அதை கொண்டு சத்தியத்தை சொல்றேன், அவனை மட்டுமே வணங்கி வழிபடக்கூடிய கொள்கையை கொடுக்கிறேன். இறைவனை மட்டுமே வணங்கி வழிபட வேண்டும் என்ற சத்திய கொள்கையை யார்கிட்ட சொல்றாரு? யார்கிட்ட சொல்றாரு? நம்ரூத் மன்னனுக்கு. அப்ப சத்தியம் என்பது எப்படி இருக்கும்? இப்ராஹிம் இஸ்லாம் மாதிரி இருக்கு நமக்கு. நம்ம நம்ம என்ன சொல்றான் தெரியுமா? கரெக்டா பக்ரீத் அன்னைக்கு ஆள் அறுத்துட்டு அஸ்ரத்தை கூப்பிடுறாரு. என்னைய ஒரு ஆள் வந்து கூப்பிட்டாரு, என்னத்தா கூப்பிடுறீங்க? இப்ராஹிம் அவுலியா பேர்ல ஒரு பாத்தியா ஓதும்டா. யார் ஆயிட்டாரு? இப்ராஹிம் அவுலியா. அவுலியா பேர்ல ஒரு பாத்தியா ஓதும்டா. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம்னு சொல்றதுக்கு மனசு இல்ல. இப்ராஹிம் நாலேஜ் இல்ல, தெரிஞ்சுக்கொள்ள நேரம் இல்ல, படிக்கிறதுக்கு ஆர்வம் இல்ல, சொல்றது கேட்கறதுக்கு நேரம் இல்ல, காலத்தை கடத்திட்டு போயிட்டே இருக்கிறாங்க. ஆனா இப்ராஹிம் அலி இஸ்லாத்து இஸ்லாம் அவங்க எவ்வளவு உறுதியாக இருந்தார்கள் என்று சொன்னால், அவர்களுடைய உறுதியை தெரிந்து கொள்ளணுங்கிறதுக்காக தான் நான் சொல்ல வரேன். மனைவி சாரி தகப்பனார் ஊருக்காரங்க எல்லாம் எதிர்த்த பொழுதும் சத்தியத்தில் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் நிலைத்திருந்தார்கள். அந்த வரலாறுகள் நமக்கு தெரிந்து கொள்ள வேண்டும் சொல்றேன். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் சத்தியத்தில் எந்த அளவுக்கு நிலைத்திருந்தார் சொன்னா, யார்கிட்ட போய் நிக்கிறாங்க? நம்ரூத் மன்னன்ட்ட போய் நிக்கிறாங்க. நம்ரூத் மன்னன் என்ன சொல்றான்? என்ன புதுசா கொள்கை கோட்பாடுலாம் சொல்லிட்டு இருக்கேன். அப்ப இப்ராஹிம் இறைவனை பற்றியே ஒரு மிகப்பெரிய அரக்கன் அவன்கிட்ட போய் நின்று சொல்றாங்க, சத்தியமானது வணக்கத்திற்குரியன் ஒருவன் தான், அவனை தான் நீ ஏற்றுக்கொள்ளணும். சத்தியத்தை சொல்லும் பொழுது இப்ப நம்மகிட்ட அந்த சத்தியத்தை சொன்னாருங்கிறது தெரிஞ்சாதானே நம்மளுடைய ஈமான் உறுதியா இருக்கும். இப்ப இருப்போம் இன்ஷாவா. என்ன ஆச்சு? நம்ரூத் மன்னன் சொல்றான், நான் தான் கடவுள், நான் தான் இறைவன், என்னதான் நீ எல்லாம் வணங்கணும், எல்லாம் வணங்கிட்டு இருக்க, நீ மட்டும் என்ன புது கொள்கை? புது கொள்கை தான் இது, இறைவன் வந்து தெளிந்த கொள்கை. என்ன அது? வணக்கிறான். உங்க இறைவன் என்ன பண்றான்ப்பா? உங்க கடவுள் என்ன பண்றான்? கூட்டிட்டு வந்து இவன் மீது கத்துல என்ன சொல்றது, கொலை தண்டனை தீர்மானிக்கப்பட்டதுன்னு எழுதுறான். இன்னொரு ஆளை கூப்பிடுறான், அவனுக்கு என்ன செய்யறான், அவனுக்கும் கொலை தண்டனையாக அவனை கொலை செய்து தீர்மானிக்கிறான். ரெண்டு பேரும் நிப்பாட்டிக்கிட்டு ஒரு ஆள் என்ன செய்யறான், ஏய் நீ உனக்கு கொலை தண்டனை தான்றா, உனக்கு உயிர் பிச்சை போற போடுறான்ட்டான். இன்னொரு ஆள் என்ன செய்யறான், நீ வாங்கணுங்கிற மாதிரி அவனுக்கு திருப்பி கொடுத்துட்டு அவன் என்ன செய்யறான், கொள்றான். இப்ப என்ன சொல்றான், பாத்தியா நான் விரும்புறதுனால கொள்ளவும் செஞ்சேன், நான் விரும்புறதுனால என்ன செஞ்சேன், உயிர் பிச்சையும் போட்டேன். இப்ப இவனை புரிய வைக்க முடியுமா? முட்டார், தெளிவான முட்டார், கிறுக்கே, ரொம்ப நாலேஜ்ஃபுல் கிறுக்கே. இப்ப இவங்க என்ன சொல்றா தெரியுமா? அப்படியாடா நீ மடக்கிற, இவனையும் மடக்கணும் இல்லையா? சொன்னார், ஃபைன் அல்லாஹ் யாதி பிஷம்ஸி மினல் மஷ்ரிக் ஃபாதி பிஹா மினல் மக்ரிப். ஏய், என்னுடைய இறைவன் எனக்கு ஞானத்தை கொடுத்திருக்கான், இல்ம கொடுத்திருக்கான், அப்படிதான் நான் சொல்றேன், நான் சொல்ற செய்யடா. என்னது? என்னுடைய இறைவன் சூரியன் எங்கிருந்து உதயமாது? கிழக்கிலிருந்து உதயம் ஆகி எங்க மறையுது? மேற்குல மறையுது. நீ கடவுள் அவனை ஏத்துக்கிறடா, நீ என்ன செய்ய, நீ மேற்குல இருந்து உதிக்க வை, நீ மேற்குல இருந்து உதிக்க வச்சு கிழக்குல முடிவடை செய்யறா, நான் உன்னை கடவுள் ஏத்துக்கிறேன். முடியுமா? எப்ப முடியுது இது? அப்படி ஆகணும் எங்க வரணும்? கியாமத்தினால் வரணும். இன்னும் பார்த்தா மண்டைக்கு, ஐயோ நம்மள நோஸ்கட் பண்ணிட்டானே, நோஸ்கட் பண்ணிட்டானேன்னு சொல்லிட்டு என்ன செய்யறான், நம்ம ஒரு கொலை செய்யவும் பொறுப்படுகிறான். மிரட்டுறான், இப்படி மிரட்டுறான், தீ குண்டத்தை எரிக்கிற மாதிரி எரிக்க வச்சுட்டு
பாத்துக்கோங்க உங்களை தூக்கி போட்டுருவேன். இப்ராஹிம் என்ன சொன்னாங்க, டுபுக்கு உயிர் பிப்பவன் மரணிக்க செய்வன் யார்? அல்லாஹ். நீ யாரா? 4 கிலோ 5 கிலோ சதை வச்சிருப்ப, 5-10 எலும்பு வச்சிருப்ப, கொஞ்சோண்டு மூளை வச்சிருக்கிற, உனக்கு என்னடா தகுதி இருக்கு? போடா நெருப்பிலே போடு, போடா. அதுதான் சொல்லுவாங்க, பேகத்தர் கூதுபடே ஆதிஷ் பே நம்ரூத் மே இஷ் அகல் ஹே மஹ்மா தமாஷா ரபே பாம் அபி. நல்ல உருது கவிதை இது. பொதுவா ஒரு மனுஷனுக்கு ஒரு தீங்கு வருதுன்னு சொன்னா அந்த நேரத்துல அலர்ட் பண்ணக்கூடியதுக்கு பேர் என்னது? அதுக்கு பேர் என்னங்க? எச்சரிக்கை. அதுக்கு பேர் அறிவின்னு சொல்லாமா? எச்சரிக்கை, அறிவிச்சு. நம்ம கீழே வந்துட்டானா என்ன எடுத்து கேட்போம், எச்சரிக்கையாக ஏன் இருக்கவில்லை உள்ளே விட்டு கேட்பீங்களா? அறிவு இருக்காடான்னு கேட்போமா? என்ன கேட்போம்? அறிவு இருக்காதான் கேட்போம். என்னன்னா தீ சுட்டுடும்ங்கிறது யாருக்கு தெரியும்? அறிவுக்கு தெரியும், நாலேஜ் இருக்கு. இப்ப என்ன செய்வோம்? இப்போ இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் பொறுத்த வரைக்கும் பேகதர் கூதுபடே ஆதிஷ்மே நப்ரூத் மே இஷ், அல்லாஹ்வை இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் நேசித்து நேசித்து வைச்சதுனால இந்த திங்கிங் வர்றதுக்கு முன்னாடியே தீயில குதிக்க தயாராயிட்டார். இந்த ஈமான் நம்மகிட்ட இருக்க இல்ல? ஆனா நம்ம என்ன செய்ய போறோம்? யார பார்க்க போறோம்? இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாமுடைய மக்காம இப்ராஹிம் பார்க்க போறோம். இது வெறும் காட்சி பொருளாக பார்த்துட்டு இருந்தா ஆகாது. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து நினைச்சினோம், நெஞ்சில ஏத்தினோம், அவருடைய ஈமான் வரணும். என்ன எவனும் எனக்கு எது செய்ய முடியாது, நம்மளை பயலில மிரட்டுறது வேற ஒண்ணும் செய்ய வேண்டாம். ரெண்டு எலுமிச்சு போல போகுது, ஒரு பயல மிரட்டுறதுக்கு ஒண்ணும் இல்ல. உங்களை யாராவது ரொம்ப ஏதாவது சத்தாயிச்சிட்டே இருக்காங்க, வேற ஒண்ணும் பண்ணாதீங்க. 100 ரூபாய் 200 ரூபாய் செலவு பண்ணி டென்ஷன் ஆகிட்டு பிபி பார்த்த போட்டுக்கிட்டு எல்லாம் இருக்க வேண்டாம். ரெண்டு எலுமிச்சம் வீட்டுக்கு முன்னாடி விட்டு போட்டு வந்துருக்க, அவ்வளவுதான் செத்தான் பாவி. அடுத்த மந்திரவாதிக்குதான் கொண்டாட்டம். இப்படிதானே இருக்கு. ஒரு நல்ல ஈமான் கொண்ட ஆளுக்கு எப்படி இருக்கும்? எலுமிச்சப்பழத்தை எடுத்து அறுத்து ஜூஸ் போட்டு கொஞ்சம் இல்லாம யாரு போட்டாலும் அந்த கடைக்காரி கொஞ்சம் உப்பு குடியா அப்படின்னு வாங்கி போட்டுருவாரு. இங்க எதிர் மீது நம்பிக்கை கொண்டிருக்கிறாங்க. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து நம்பிக்கை எப்படி இருந்துச்சு? தீ குண்டம்மா போட்ட போடு, டேய் என் ரப்பினுடைய உத்தரவு தீயின் மீது வராத வரைக்கும் தீ என்னை கருக்காதடா, என் ரப்பினுடைய உத்தரவு வராத வரைக்கும் கத்தி என் மீது படாதடா. இந்த நம்பிக்கை வரணும். இந்த நம்பிக்கைக்கான கடங்கள் தான் ஹஜ்ஜு முப்ராம் கற்றுக் கொடுக்குது. ஹஜ்ஜு முப்ராம் மினாவுக்கு போற எதுக்கு போறாங்க? ஹாஜிகள் கொண்டு போன ஹாஜிகளுடைய பிரயாணி அறுக்க போவாங்க. அங்க என்ன வரணும்? எப்பா சூப்பரான ஆடு ஒண்ணு வாங்கி கொடுத்துட்டு எல்லா ஆஜி பேரும் 10,000 ரூபாய்க்கு 20,000 ரூபாய்க்கு ஆடு வாங்கி கொடுத்துட்டேப்பா. இதுக்கா இல்லை, அல்லாஹ்வினுடைய உத்தரவு வராத வரையிலும் கத்தி அறுபடாத. எந்த கத்தி அறுபடல? இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் அறுபடல. அது மாதிரிதான் எனக்கு எதுவும் தீங்கு இழைக்க முடியாது. எனக்கு தீங்கன்னு கொடுத்து யாரு கொடுக்கணும்? அல்லாஹ். வேற எவனும் தீங்கு கொடுக்க முடியாது. இந்த நம்பிக்கை யாருக்கு இருந்துச்சு? அந்த இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாமுடைய இடத்தை தான் நம்ம என்ன செய்வோம் பார்க்க போறோம். அப்ப இந்த ஈமான் நம்மகிட்ட வரணுங்கிறதுக்காக தான் நம்ம இதெல்லாம் சொல்லிட்டு வரோம். இப்ப நான் சொல்ல வந்தது என்னன்னா, அல்லாஹ்வின் மீது பிரியம் எவ்வளவு இருந்தா தீ சுட்டுரும்ங்கிற நாலேஜ் ஒவ்வொரு மனுஷனுக்கு வரும். உங்க பிள்ளைக்கு கிட்ட கொடுங்க. மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் குழந்தையா இருக்கும் போது ஃபிரௌன் என்ன செஞ்சா? நெருப்பு ஜிலேபியும் வச்சுட்டா, நெருப்பு வச்சுட்டா. குழந்தைக்கு நான் தீன தெரியாதா? இவர் யாரு? நபி அவர்கள் மூசா அலைஹிஸ்ஸலாம். தெரியாம இருக்கும், தெரியும். கை எங்க போகுது? ஜிலேபிக்கு தான் போகுது. ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் நல்லா அனுப்பி வச்சு, எத்தா இப்போதைக்கு உங்களுக்கு சோதனை காலம், தள்ளி போய் வைங்க, தீல வைங்க. தீ எடுத்து வாயில வச்சாங்க. அதனாலதான் என்ன செய்யுது? திக்கு வாய் இருந்துச்சு. சோர்லே இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் தெரியாதா தீ சுடுண்டு? ஆனா தீயினுடைய தாக்குதலை காட்டிலும் அல்லாஹ்வின் மீது இருந்த பிரியம் அதிகமாக இருந்ததனால் தீயினுடைய ஜுவாலை வருவதற்கு முன்னால் இவர் தீயிலே விழுந்துவதற்கு தயாராகி விட்டார். விழுந்தே விட்டார். தீயில என்ன போறதா நீ? என்றப்ப என்னை காப்ப. இந்த நம்பிக்கை வருவதுதான், இந்த நம்பிக்கை எல்லாம் வர வேண்டும் என்பதற்காக தான் நம்மள எல்லாம் அல்லாஹ் நினைச்சினா. 8,000 கிலோமீட்டர் 12,000 கிலோமீட்டர் தூரத்துக்கு வந்து பார், என் தூதர் எப்படி என் மீது நம்பிக்கை வைத்தார். அந்த நம்பிக்கையோடு போக வேண்டும்.
அதற்கான கரங்கள் தான் ஹஜ் உம்ரா. அத நம்ம தெரியாம போறதுனால நமக்கு எந்த பிரயோஜனம் வராது. என்னாச்சு, தீலியும் என்ன செய்யறான் போட்டா. என்னாச்சு, நம்பிக்கை என்பது ரப்பின் மீது மட்டுமே இருந்ததனால் என்னாச்சு, குல்னா யானாரு கூனி பர்தம் வ சலாமன அலை இப்ராஹிம். இந்த நம்பிக்கை வரணும் சகோதரிகளே, சகோதரர்களே. அந்த நம்பிக்கையினுடைய பயணம் தான் ஹஜ்ஜினுடைய பயணம், உம்ராவினுடைய பயணம். என்னாச்சு, தீக்கு அல்லாஹ் உத்தர போறான் பேசுறான் டைரக்டா. குல்னா, நாம் கூறினோம். யானா ஒத்தியே கூனி பர்தம் வ சலாமன அலை இப்ராஹிம். ரொம்ப ஜின்னு ஆயிடாத, கம்ப்ளீட் ஆயிடும். ரொம்ப நார்மலா கிளைமேட் ஆகாதே, ஃபேண்ட் ஆகப்படும், நடுமையான கிளைமேட் ஆகி. ஏன், என் இப்ராஹிம் வருகிறார். வெளியே வந்தாச்சு, மக்களுக்கு புரிய வச்சார். புரியல, என்னாச்சு சொன்னார், கால இன்னி ஜாஹிபுன் இனா ரப்பி சயஹதி. நான் விட்டுட்டு போறேன்டா மக்களே, என்னை இப்படியா பாடாப்படுத்துறீங்க, நான் கிளம்புறேன். என்ன சொன்னார், நான் போறேன், இலா ரப்பி அல்லாட்ட போறேன், சையஹதீன் அவன் என்னை நேரொழிப்படுத்துவான். இந்த நேரத்துல இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் ஒரு மிகப்பெரிய தியாகத்தை செஞ்சான். புரியுதா, நான் சுருக்கி சுருக்கி சொல்ல பாக்குறேன், அப்படி இருந்தும் உங்களுக்கு கொஞ்சம் நேரமான மாதிரி தெரியும். இதெல்லாம் கஷ்டப்பட்டு மனைவி யாருக்குறா, ஃபர்ஸ்ட் மனைவி பேருனா ஹாஜிரா அலைஹிஸ்ஸலாமா, சாரா அலைஹிஸ்ஸலாம் மனைவி. அவங்க ஈமான் போட்டிருக்கிறாங்க கணவரோடு. ஊருக்காரங்க விரட்டிட்டாங்க, அரசன் கொல்லதுக்கு தயாராயிட்டான். தகப்பனா கொடுக்க ஏற்றுக்கல. இப்ப எங்க திரும்புறாரு, அல்லாஹ்வின் பக்கமா திரும்புறாரு. அது ஃபர்ஸ்ட் அல்லாஹ்வின் இருந்தார், இப்ப விட்டுட்டு போறார், ஊரை விட்டே போறார். போகும்போது ஒரு துஆ செய்கிறார், ரப்பி ஹப்லி மின ஸாலிஹீன், யா அல்லாஹ் எனக்கு சாலிஹான குழந்தைகளை கொடுத்து. என்ன செய்யறாங்க இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம், இங்க கொடுங்க இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் என்ன செய்யறாங்க, அல்லாஹ்ட்ட துஆ செய்யறாங்க. அஸ்ஸலாமு அலைக்கும். ஒரு மிகப்பெரிய தியாகத்திற்கு பின்னால் அல்லாஹ்விடத்தில் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் குழந்தையை கேட்கிறார். அல்லாஹ்ட இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் என்ன செய்யறாங்க, நம்ம ரெண்டு டைம் கேட்போம். இப்ப நம்ம ஃபர்ஸ்ட் நமக்கு ஏதாவது தேவை யார்கிட்ட கேட்போம், அப்படியே கேக்குறீங்க சும்மா சொல்லக்கூடாது. ஃபர்ஸ்ட் வீட்டுக்காரர்கிட்ட கேட்பீங்க, அப்புறம் என்ன செய்வீங்க, அண்ணன் தம்பிட்டு கேட்பீங்க, அப்புறம் அது வராட்டி இதை கட்டிக்கிட்ட பாட்டுக்கு ஒண்ணு ஆக மாட்டேங்குது, அத்தா மாட்டியாவது கேட்போன்னு கேட்பீங்க, அப்புறம் பக்கத்து வீட்டுக்காரர்கிட்ட கேட்போம், அப்புறம் என்ன செய்யுது, எல்லாம் முடிஞ்சு எல்லா பயிலும் கைகள் கைய உதறி விட்டதுக்கு பிறகு என்ன செய்வோம், எந்த பயிலும் தள்ளி பேர் அல்லாட்டு கேட்போம். அல்லாட்டு இத்தனை ஆள்கிட்ட கேட்கும் போதெல்லாம் இல்லாத இருந்த பொறுமை, அல்லாட்டு கேட்கும் போது பொறுமையாவே இருப்போம். என்ன செய்வோம், ஊருக்கே கொடுக்குறேன், நம்மளுக்கு மட்டும் கண்ணே தெரிய மாட்டேன், சொல்ற ஆள் உண்டா இல்லையா, மறக்க முடியுமா. அல்லாட்டு அந்த பொறுமை கிடையாது. இங்க எப்படி பண்ணாரு, ஃபர்ஸ்ட் வீட்டுக்கார்ட்ட, நாத்தனார்ட்ட, குழந்தையார்ட்ட, மச்சாண்டார்ட்ட, மாமியார்ட்ட, அம்மா கிட்ட, அண்ணன் தம்பி கிட்ட, எல்லாத்துக்கிட்டையும் வந்த பொறுமை யார்கிட்ட வரல, உங்களுக்கு அப்போ நம்ம எடுத்த எடுப்புலயே அல்லாட்ட எதிர்பார்க்கறது என்ன செய்யுது, கொடுத்துருவான். சில பேர் கொடுக்க மாட்டான். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் குழந்தை எல்லாம் கொடுக்கல, என்ன செய்யல, குழந்தை கொடுக்கி அல்லாஹ் அவனை கண்ணு இல்லையா, ஊர் பயிலுக்கு எல்லாம் கொடுத்து எனக்கு தரலன்னு சொன்னாங்களா, என்ன செஞ்சாங்க, கெஞ்சி கேட்டாங்க, யா அல்லாஹ் எனக்கு குழந்தைய கொடுறா, ரப்பி அல்லாவே, யா ரப்பே ஹப்லி மின ஸாலிஹீன், அல்லாஹ் எங்களுக்கு சாலிஹான குழந்தை கொடு. நம்மளால கேட்கும் போது என்ன செய்ய கேக்குறான், சிங்க மாதிரி குழந்தை வேணும், அதனால வந்தவரையும் புரட்டுறான் புரட்டு. இவன் கேட்கும் போது என்ன கேட்டாங்க, எல்லாம் சாலிஹான குழந்தை கொடு, எல்லா
சாலிகான குழந்தை கொடு. அதெல்லாம் என்ன செஞ்சா பயணம், அல்லாஹுக்காக சத்தியத்தை சொல்லி ஊர் மக்களால் வருத்தப்பட்டு அரசர் கொல்ல வந்து இதெல்லாம் நடந்து அல்லாஹ்வின் மீதே நம்பிக்கை வச்சு ஒரு பெரிய தியாகத்துக்கு பின்னால் அல்லாட்ட கேட்கிறான். நம்ம ஒண்ணுமே செய்ய மாட்டோம், பொழுதுக்கு முன்னாடியே கேட்டுட்டு தொழுது கடைக்காட்டி வெளியே போயிடுவோம். இங்க ஒரு பெரும் தியாகம் செய்ததற்கு பிறகு அல்லாட்ட கேட்கிறாங்க, யா அல்லாஹ் குழந்தை கொடு. அல்லாஹ் என்ன செஞ்சான், ஒரு குழந்தை இல்லைங்க உங்களுக்கு இரு குழந்தைகளுக்கு என்ன செய்யறேன் சுப செய்தி சொல்கிறேன் என்று அல்லாஹ் ரப்பல் இஸ்ஸத் ஃபபஷர்னாஹு பிகுலாமின் ஹலீம், ஒரு என்ன சொல்றது நல்ல வார்த்தை, மிருதுவான சாலிஹான ஒரு பொறுமைசாலியான ஒரு குழந்தையை கொண்டு உனக்கு என்ன செய்யறேன் நற்செய்தி சொல்கிறேன். அல்லாஹ் ரப்பல் இஸ்ஸத் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் உங்களுக்கு குழந்தை கொடுத்தான். சரி, குழந்தை கொடுத்துதான் அல்லாஹ் கொடுத்துட்டான், குழந்தையோட கொஞ்சி விளையாடக்கூடிய ஒரு காலம், சந்தோஷமாக இருக்கலாம்ங்கிற மாதிரி ஒரு பெத்த பிள்ளைய பார்த்துட்டு கண் குளிர்ச்சியா இருக்கலாண்டு இருக்கலாண்டு இருக்கக்கூடிய அந்த தருணத்துல அல்லாஹ் விட்டானா என்ன செஞ்சான், அல்லாஹ் ஆர்டர் போடுறான், இப்ராஹிம் அலி இஸ்லாம்ல உங்க பிள்ளையும் பொண்டாட்டியும் கூட்டிட்டு கிளம்புங்க. நெருப்புல ஒழுங்கு போகும்போது நெருப்பு இடம் அந்த கரெக்டா அந்த உள்ள போடுற அந்த நேரம் வரும்போது நீரினுடையவும் காற்றுடையவும் மலக்குமார் வந்து இப்ராஹிம் அலி இஸ்லாத்து இஸ்லாம் கேட்டாங்களாமா, நாங்க உங்களை காப்பாற்றிட்டுமான் நீர் உள்ள மலக்குமார்கள். அது இப்ராஹிம் அலி இஸ்லாத்து இஸ்லாம் சொன்னாங்களாம் பதில், ஒன்றும் தேவையில்லை உங்க வேலையை பார்த்துட்டு போங்க, என் ரப்பாச்சு நானாச்சு, இம்மா அம்மா இலைக்க ஃபலா அம்மா இலல்லாஹி ஃபனியா, நீங்கள்லாம் எனக்கு தேவையில்லை, யார் தேவை எனக்கு அல்லாஹ் தேவை, போங்கன்னு விரட்டி விட்டார். ஆனா குழந்தைன்னு ஒன்று வந்ததுக்கு பிறகு என்ன கேட்கிறாரு, எங்க போக, எவ்வளவு ஆசையா இருக்கும், நமக்கு மட்டும்தான் குழந்தை பாசமா, நபிமார்களுக்கும் குழந்தை பாசம் உண்டு, மனைவியும் குழந்தையும் கூட்டி கிளம்புங்கன்னு சொல்றான், அல்ல எங்க போகுதுன்னு கேக்குறான். அதெல்லாம் சொல்ல முடியாது, கிளம்பணும்னா கிளம்பணும். இப்ராஹிம் அலி இஸ்லாம் எவ்வளவு வயசு இருக்கு உங்களுக்கு, 80 வயசு 85 வயசு வயசாயி, அப்பதான் பேரப்பிள்ளை, இப்பெல்லாம் நம்ம பேரப்பிள்ளைய பாக்குற வயசு, ஆனா மகனை பாக்குறாரு, எவ்வளவு ஆசையா இருக்கும், ஒரு டூர் கூப்பிட்டு போலாம், அங்கே போலாம் இங்கே போலாம், நல்லது கிட்டது ஆகி போடலாம், மனைவி சிறு வயசு மனைவி ஹஜர் அலி இஸ்லாத்து இஸ்லாம் என்ன செய்யறாங்க, அதுலாம் போக வரணும் இன்ஷால்லா, நம்ம அங்கே ஹரம்ல போய் பேசுவோம், அதெல்லாம் சிறு வயசு மனைவி இளவரசி, நிறைய பேர் சொல்லுவாங்க ஹாஜர் அம்மா யாருண்டு அடிமை பெண்ணு சொல்லுவாங்க, இல்ல இளவரசி அம்மா, இளவரசி அழகான மனைவி, வயது கம்மி உடைய மனைவி, அழகான பிள்ளையை பிச்சு எடுத்துருக்கிறாங்க, ஆனால் எல்லாம் என்ன சொல்றான் கூட்டு போங்கன்னு, எங்கே போனாலும் சொல்லலை, யார் வருவா ஜிப்ரீல் வருவா மனித ரூபத்தில், அப்போதான் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் யார் பார்க்குறாங்க, இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் பார்க்குறான், முன்னாடி ஒட்டகத்தில் அவங்க போகிறாங்க, பின்னாடி ஒட்டகத்தில் என்ன செய்யறாங்க, சின்ன குழந்தை அழகான பாடகன் மனசு வருமாத்த, நீங்கள் எங்கேயாவது தூரமாக போறீங்கல்ல உங்கள் பிள்ளைய பார்ப்பீங்களா கண்ணால, நீங்களாம் பெரியவங்க நிறைய பேர் இருக்கீங்க, ரொம்ப தூரமான ஊருக்கு போறீங்க, உங்கள் பிள்ளைய பார்ப்பீங்களா, சின்ன குழந்தை இருக்கு, உங்கள் பேர பிள்ளைய பார்ப்பீங்களா, பார்ப்பீங்களா இல்லையா, பார்க்க மனசு வராது, நான் உணர்றேன் ஐயா போகும்போது பிள்ளையே கண்ணில் நிற்கும்டா, இருக்குமா இல்லையா, தான் உன் குழந்தை எங்கேயோ கூப்பிட்டு போற நல்லா சொல்றான், எப்படி மனசு பதறிக்கும், ஆனால் ஒன்றுமே செய்யல காட்டிக்கல, எல்லாம் ஆர்டர் போட்டா கிளம்பு, இந்த ஈமான் மட்டும் வரணும், வெறுமனே மக்காம இப்ராஹிமை பார்த்துட்டு வர்றது பெருசு இல்லை, அங்கே நின்று ஒரு செல்ஃபி எடுத்துட்டு உள்ள இங்க பாருமா இதுதான் காலில் காட்டுறது பெருசு இல்ல, அங்க நின்றுட்டு இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் நம்பிக்கை எப்படி இருந்தாங்க, அது வரும் குழந்தைய தூக்கிட்டு போறாங்க, என்னாச்சு ஒரு இடம் வருது பள்ளத்தாக்கு, வந்த ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் சொல்ல இங்கதான் அல்லாஹ் விட சொன்னான், இங்கயா இங்கே விடணும், என்ன சொல்றீங்க இங்கதான் விடணும், அல்லாஹ்வுடைய பிஞ்சு குழந்தை இளம் வயது மனைவி அல்லாவுடைய ஆடுறா, சரி திரும்பியே பார்க்கல, நம்ம எப்படி பார்க்க மாட்டோமோ அது உண்மைத்தான், நீங்க போகும்போது சொல்ல உணர்வீங்க, ஃபிளைட்ல ஏற வரைக்கும் டாட்டா காட்டுவீங்க, அதுக்கப்புறம் கொஞ்சம் மனசு பிள்ளைகளை பார்க்க தோணாது, நம்ம ஒரு பயணம் போறோமேப்பா பிள்ளைகளை பார்த்த மனசு அது வருத்தப்படல நான் வருத்தப்படுவேங்கிற மாதிரி வரும், பிள்ளைகளை விட்டுட்டு திரும்பியே பார்க்காம ரிட்டர்ன் ஆகிறார், அவருடைய வேலை முடிச்சு யாருடைய வேலை,
யார் வந்தா பாதை காட்ட? யார் வந்தா? இப்ராஹிம் இஸ்லாம் வேலை முடிச்சு அவர் கிளம்பிட்டாரு. இப்ராஹிம் இஸ்லாம் தன் ஒட்டகத்தை எடுத்துட்டு திரும்ப வர எத்தனை ஏறத்தால 2000 to 4000 kilometers வந்திருக்கேன். திரும்பி போகும்போது மனைவி பின்னாடி வந்து கேட்கிறான், இப்ராஹிம் எங்க விட்டுட்டு போறீங்களே? இப்ராஹிம் எங்க? இதுக்கு முன்னாடி கொஞ்சம் வருத்தம் இருந்துச்சு. யாருக்கு? வரலாறுல இருந்தாங்க ஹாஜர் அலி இஸ்லாத்து இஸ்லாம் இருக்கும், சாரா அலி இஸ்லாத்து இஸ்லாம், யாரும் ரெண்டு பேரும் மனைவிகளாக இருந்தாலும் அங்கேயும் கொஞ்சம் கிளாஷ் ஆகாது. இவங்க என்னென்ன ஓடி இருக்கு மனசுல அவங்க தான் சொல்லியிருப்பாங்க. ஒண்ணு பின்னாடியே வர இப்ராஹிம் அலி இஸ்லாம் எங்க விட்டுட்டு போறீங்கிற பதிலே வரல. ஏறத்தாழ 3 kilometers பின்னாடியே வர்றாங்க. 3 kilometers பின்னாடி வந்ததுக்கு அப்புறம் ஹாஜர் அம்மாவுக்கு ஒரு யோசனை வருது, இவர் யாரு? இப்ராஹிம் யார்தா? சாதாரண மனிதரா? நபியா? நபி. ஒரு கால் அல்லாஹ்வுடைய உத்தரவா இருக்குமோ, என் வீட்டுக்கார் ஏன் அப்படி விட்டுட்டு போறாரு? இப்போ நீங்க உங்க வீட்டுக்கார் போன் எடுக்கலன்னு வீங்க, என்ன நினைப்பீங்க? இல்ல உங்க வீட்டுக்காரி போன் எடுக்கல, நீங்க என்ன நினைப்பீங்க? பக்கத்து பொம்பளை டாக்டர் அடிச்சிட்டு இருக்கேன், இவங்க என்ன நினைப்பா? வேற மாதிரி நினைப்பாங்க. ஆனா இவங்க என்ன நினைக்கிறாங்க? இப்ராஹிம் அலி இஸ்லாம் என் மனைவி விட்டுட்டு போறாரு, என்ன திடீர்னு மனசுல வந்து என்னுடைய கணவர் அல்லாஹுடைய தூதர் அல்லவா? என்னுடைய கணவர் அல்லாஹுடைய தூதர். ஒரு கால் அல்லாஹுடைய உத்தரவாக இருக்குமோ, வீட்டுக்காரர் போன் எடுக்காடி நீங்க என்ன நினைக்கணும்? நிச்சயமாக என் வீட்டுக்காரர் அல்லாஹுடைய இல்லத்துல இருப்பார் தொழுது. அந்த மாதிரிதான் இருக்கணும் வீட்டுக்காரர்களும். ஒன்னு வீடு அல்லது பாதல் அல்லது தொழில். பின்னாடியே வந்து கேட்கிறேன், அல்லாஹ் இப்ராஹிம் அலி இஸ்லாத்து இஸ்லாமே இது அல்லாஹுடைய உத்தரவான்னு கேக்குறாங்க. வாயை திறந்தும் கூட பதில் சொல்லல. யாரு? ஏன்னா அவ்வளவு மனசு வருத்த வலி. மனுஷன் தானே சார், ஆனா வழியை காட்டிலும் யாருடைய திருப்தி பெருசா தெரிஞ்சு? மண்டையை மட்டும் ஆக்குறாங்க. இவங்க சொல்றாங்க, இதன் லையுதைனல்லாஹ், போங்க அப்படின்னா என் ரப்பு என்னை கைவிட மாட்டான். என் ரப்பு இவ்வளவு நேரமாக ஹாஜிரா அம்மா அவர்கள், இப்ராஹிம் அலி இஸ்லாத்து இஸ்லாமுடைய மனைவியாக இருந்த ஹாஜிரா அம்மா அவர்கள் இப்பொழுது என்னவாக மாறினார்கள்? ஒரு மூமினாவாக, ஒரு நம்பிக்கை கொண்ட பெண்ணாக மாறினார்கள். ஒரு மூமினாவாக என்ன ஆச்சு? என்ன வார்த்தை வந்துச்சு? போங்க, என் ரப்பு என்ன கைவிட மாட்டான். நீங்க என்ன போயிட்டாங்க. ஆனாலும் வருத்தம் இருக்குமா இல்லையா? யாருக்கு இருக்கும் வருத்தம்? யாருக்கு இருக்கும் சார்? அஜினமாக இருக்கும், கணவருக்கு இருக்கும். எங்க விட்டுட்டு வந்திருக்காரு? பெரும்பாலை அல்ல. அந்த மாதிரி இன்ஷால்லா ஞாபகப்படுத்துங்க. இங்க போயிட்டு வாய்ப்பு இருந்தா அந்த மியூசியம் ஒண்ணு இருக்காங்க, இப்போ ஆனா நிறைய காசு வாங்குறான். இந்த பழைய காலத்துடைய ஸ்ட்ரக்சர் அப்படியே வச்சிருக்கிறான். கரும் மலைகள். இப்போ நீங்க சஃபா மர்வால அஜித் கேட்டா சொல்லுவாங்க, சஃபா மர்வால போனீங்கன்னா அந்த கல்லு மேல பிளாஸ்டிக் கோட்டிங் போட்டிருப்பான். அதுல நடக்கிறதுக்கே நம்ம கால் குத்தும். உட்கார்லாம் கொஞ்ச நேரம் மறுவாலையோ சஃபாலையோ உட்கார்ந்து செய்யும், கால் குத்தும். அப்ப அப்படி இருந்திருக்கும் மலை. அல்லாவுடைய ஆடு அல்லா சொல்லிட்டான் சஜிவ் விட்டாச்சு. 3 kilometers அப்பால போயிட்டு திரும்பி பார்த்தா மனைவியை பார்க்க முடியாதுங்கிற ஒரு சிச்சுவேஷன் வரும்போது காபாவின் பக்கமாக தன் முகத்தை திருப்பி கொண்டு இப்ராஹிம் அலி இஸ்லாத்து இஸ்லாம் துவா செஞ்சாங்க. ரப்பனா அல்லாஹ்வே இன்னி அஸ்கந்து மின் ஜுர்ரியதி, யா அல்லாஹ் என் பிள்ளைகளையும் பொண்டாட்டியும் விட்டுட்டு வந்திருக்கிற ரப்பே, பிவாதின் ஒரு பள்ளத்தாக்கிலே, ஗ைர ஜி ஸர்இன் எந்த பொறுப்பூண்டும் இல்லாத ஒரு பள்ளத்தாக்கில விட்டுட்டு வந்திருக்கேன். நல்லா தெரியாத நல்லா தெரியாத ஏன் மனசுல உள்ள வலிய சொன்னாதான் தீர்க்க முடியும். சில பேர் சொன்னாங்கல்ல, ஏன்டா இப்படியே இருக்கிற, யார்ட்டையே சொல்லி தொடரா, உன் மனசு பார்த்ததுல இறக்கு, சொல்லுமா இல்லையா? அப்ப அல்லாட்ட தன் மனசினுடைய பாரத்தை இறக்குறார். யாரு? இப்ராஹிம் அலி இஸ்லாம். எல்லாம் என் பிள்ளைய விட்டு நீ பாத்துக்கணும்னு சொல்லிட்டு போலாமா இல்லையா? சொல்லாமா இல்லையா சார்? என்ன சொல்றாரு? எக்ஸ்பிளைன் பண்ணாரு, யா அல்லாஹ் நான் ஒரு பள்ளத்தாக்கில விட்டுட்டு வந்திருக்கிறேன், ஗ைர ஜி ஸர்இன்
அது எப்படியாப்பட்ட பள்ளத்தாக்குன்னா புற்பூண்டு உள்ள இல்ல, வெறும் பாறையா கல்லா கிடக்குற அந்த அந்த பள்ளத்தாக்குல விட்டுட்டு இருக்கேன். ஆனா ஒண்ணு அல்ல, இந்த பைத்திகள் முஹரம் உன்னுடைய அருள் பெற்ற இல்லமான காபாவுக்கு பக்கத்துல விட்டுட்டு வந்திருக்கிறேன். யாருக்கு மட்டும் தெரியும் அது காபா இருந்துச்சுன்னு. அங்க இல்ல காபா இல்ல, அப்போ எப்படி இருக்குதுன்னு சொன்னா, பழைய கிராமங்கள்ல மண்ணு வீடு அடிச்சு துமுஷமாய் கொஞ்சோண்டு கரை போற மாதிரி தண்ணி நிக்கிற மாதிரி ஒரு சின்ன இது இருக்கு பாருங்க, அந்த மாதிரி கொஞ்சோண்டு அடையாளம் இருக்கு. எது காபாவுடைய அடையாளம் இருக்கு. காபா இல்ல, யாருக்கு தெரியும்? அல்லாஹ் கல்லுக்குள்ள போட்டா இங்கதான் உன் பிள்ளையும் பொண்டாட்டியும் விட்டுட்டு போறது சும்மா இல்லைங்க நபியே. இங்க மிகப்பெரிய ஒரு வரலாறு வரப்போகுது. உலகத்துல இருக்கக்கூடிய எல்லா மூமின்களும் முஸ்லிமான பெண் ஆண் எல்லாம் வர போறாங்க. சும்மா உடல உங்க பிள்ளையில விட மாட்டேன். நல்லா கல்லுல போட்டான் அந்த காபாவுடைய அடையாளத்தை பார்த்து சொல்றாரு, உன் வீட்டுக்கு பக்கத்துல விட்டுட்டு வந்திருக்கேன் ரப்பே. எதுக்கு விட்டுட்டு வந்திருக்கே தெரியுமா? ரப்பனா இறைவா, லியுகீமூன ஸலாத ஃபஜ்அல் அஃஃபிதத்தம் மினல் நாஸ். அல்லாஹ் துஆ செய்றேன், யா அல்லாஹ் என் மனைவி விட்டுட்டு வந்திருக்கேன், அல்லாஹ் என் பிள்ளைய விட்டுட்டு வந்திருக்கிறேன், புற்பூண்டு கூட இல்லாத இடம் உங்க மனசு 1000 பதறலாம், அல்லாஹ்வுடைய ஆர்டரா இருந்தா மனசு பதறது அக்செப்ட் பண்ணுவீங்களா? அல்லாஹ்வுடைய ஆர்டர் அக்செப்ட் பண்ணுவீங்களா? எதை முன்னுரிமை கொடுக்கணும்? இதெல்லாம் நமக்கு சாட்சி. மனசு பதறது, உன் மனைவி விட்டுட்டு வர, புள்ள விட்டுட்டு வர, ஆனா விட்டுட்டேன், ஆனா அப்படியே விட்டுறாதல்லா. ஒரு கூட்டத்தை அனுப்பிவிய, யார் கேக்குறா? யார் சார் கேக்குறா? ஒரு கூட்டத்தை அனுப்பி, குர்ஆனுடைய வசனங்கள் தஹ்வி இலை وَرَزُقْهُمْ مِنَ السَّمَرَاتِ. எல்லாம் என்ன கேக்குறாங்க? இவரே என்ன சொன்னாரு? இவரே என்ன சொன்னாரு? ஃபர்ஸ்ட் வார்த்தையில புற்பூண்டுகளும் வளராத இடத்துல விட்டுட்டு வந்திருக்கேன். ஆனா என்ன கேக்குறாரு? وَرَزُقْهُمْ مِنَ السَّمَرَاتِ. அண்ணா எங்களுக்கு ஃப்ரூட்ஸ் கொடு. அப்ப எவ்வளவு நம்பிக்கை! இந்த நம்பிக்கை வரணுங்க. கடை வச்சுட்டு கடல் இருக்கக்கூடிய சரக்கு மேல நம்பிக்கை விடக்கூடாது. கடையே இல்லாட்டினாலும், இல்ல கடையில ஃபுல்லா அடுக்கி வச்சு கஸ்டமரே ஒருத்தர் வராட்டினாலும், யார நம்பி இருக்கணும்? அல்லாஹ். என்ன நான் உன்னால நம்பிக்கை? உடைக்காலக்காரனுடைய பெரிய முசிபத்து எதன் மேல நம்பிக்கை வைப்பாங்க? ஆனா ஊர், நான் இந்த ஊர்ல வந்தனால இருந்து பாக்குறேன், ஒரு வருஷமும் ஒரு நாளும் ஒரு சில பேரை தவிர எப்படி இருந்து சீசன் போன வருஷம் அளவுக்கு இல்லை. போன வருஷம் கேட்டிருக்கேன் எப்படி இருந்து? முந்தன வருஷம் அளவுக்கு இல்லை. இப்படியே போட்டு கூட 100 வருஷத்துக்கு முன்னாடி இல்ல, கொடைக்கால இல்ல. ஆனா நல்லா இல்லாம இருக்காங்களா? சூப்பரா இருக்காங்க. ஆனா வாயில இருந்து என்ன வரல? சரி, நம்பிக்கை எங்க போகுது? இந்த சீசன்லங்க சம்பாரிச்சு வீடு கட்டிடலாங்க, இந்த சீசன்லங்க கடன் அடைச்சிடுவீங்க, இந்த சீசன்ல என் குமரை தள்ளி விட்டுருவீங்க. வருதா இல்லையா? சீசன் நம்புற ஆளுக்கெல்லாம் என்ன ஆகுது? நல்லா கழுவி விட்டுறானா? அப்போ சீசன் தான் நம்மள போயா, ஒவ்வொரு சீசனும் கெட்டு போற மாதிரி தான் இருக்குது. ஆனா நம்முடைய நம்பிக்கை இதுக்கப்புறம் எப்படி இருக்கணும்? நல்லா இருக்கீங்களான்னு கேட்ட என்ன சொல்லுவோம்? இன்னைக்கு நல்லா இருக்கீங்க கேட்டா சொல்றது இல்லைங்க. நல்லா இருக்கீங்களா? என்னத்தோ இருக்கணும். வியாபாரம் இருந்துச்சு, என்னத்தோ போச்சு, நாளைக்கு எப்படி இருக்குங்க? அளவு எப்படி இருக்குன்னு தெரியாது. இப்படிதான் இருக்கு. ஆனா ஈமான் எப்படி இருக்கும்னு சொன்னா, இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் வரலாறு எப்படி பிடிக்கும்னா, நாளைக்கு பந்து, நாளைக்கு பந்து நிர்ணயிச்சிருக்கிறான், கூட்டமே வராது செக் போஸ்ட்ல, சில்வர் ஃபால்ஸ்ல லாக் பண்ணிட்டான். உங்கள்கிட்ட வந்து கேக்குறாரு, ஒருத்தர் நாளைக்கு எப்படிங்க பொழப்பாப்பீங்க? உங்க வாயில இருந்து வரக்கூடிய வார்த்தை இருக்கணும், அல்லாஹ் அனுப்புவான். அதுக்கு ஒரு சோதனை கிழமை தான் அல்லாஹ் வச்சிருந்தான். கொரோனாவ கொடைக்கானல இல்லாதவங்கெல்லாம் செத்தா போயிட்டாங்க. அப்பதான் நல்லா இருந்தோம், பழங்களா திண்டு அடிச்சோம், மீன் முட்டை கறினா ஓடிச்சு. இல்லன்னா மறுக்க முடியுமா? அல்லாஹ் காட்டுறான், டேய் நீங்க எல்லாம் யாரையும் நம்பாதீங்களா,
டூரிஸ்டோ கெஸ்டோ அவனை நம்பாத. என்ன நம்பு, அது சாம்பிள் தான் கொரோனா கொடுத்தேன். யார் வீட்டுல எல்லாம் இல்லாம இருந்துச்சு, எல்லாம் ஜாம் ஜாம் இருந்துச்சு, இருக்கிற பகிர்ந்து சூப்பரா சாப்பிட்டோம். இந்த நம்பிக்கை எங்க வரணும், ஒவ்வொரு பூமியுடைய உள்ளத்துல வரணும். அந்த ஈமானை வளர்த்துக் கொள்ளக்கூடிய பயணம் தான் எது, ஹஜ்ஜு உம்ராவுடைய பயணம் இருக்குமா இன்ஷா அல்லாஹ். அப்ப இப்ப என்ன செய்யறாரு, பொறுப்பூண்ட இல்லாத இடத்துல நம்ம என்ன நினைப்போம், அப்பா கூட்டம் சூப்பரா இருக்கு மாப்பிள்ள, சில்வர் ஃபால்ஸ் எது என்ன இருக்கு, நெருக்கடி நிக்கிறான்னு. இப்ப இவருக்கு நம்பிக்கை எல்லாம் எங்க போயிடுச்சு, யார் மேல போச்சு, வந்த காரு வேனு டிரைவர் மேல நம்பிக்கை போயிடுச்சு. நல்லா சாயந்தரம் போயிட்டு என்ன எப்படி இருந்துச்சு மாப்பிள்ள, இந்த கூட்டம் ஃபுல்லா வந்தாலே வாங்க, கால உதய வாயில சொன்னா சூப்பரா இருக்கும், இப்ப இதே வாயில சொன்னா கூட்டம் வந்தாலும் விளங்காது, கூட்டம் வரும். இப்ப இந்த நம்பிக்கை எங்க போச்சுன்னா கூட்டத்தின் மேல போச்சு. ஆனா இங்க இப்ராஹிம் அலைஹிஸ் ஸலாத்து வஸ்ஸலாம் எதன் மேல நம்பிக்கை வச்சாங்கன்னா, சொல்றாங்க இவங்களாலேயே என்ன சொல்றாங்க, பொறுப்பூண்டு வளராத இடம். செகண்ட் கேக்குற கேள்வி என்ன கேக்குறாரு, என்ன கேக்குறாரு, ஃப்ரூட்ஸ் வேணும் என் பிள்ளைக்கு, என் மனைவிக்கு என்ன வேணும், ஃப்ரூட்ஸ் வேணும். இல்லை என்றாலும் நம்பிக்கை அல்லாஹ்வின் மீது வைப்பதுதான் உண்மையான நம்பிக்கை, உண்மையான தௌஹீத், உண்மையான ஏகத்துவம். அது வளர்த்து கொள்ளக்கூடிய பயணமாக தான் இந்த உம்ராவுடைய ஹஜ்ஜுடைய பயணம் இருக்குமா, இருக்குமா இன்ஷா அல்லாஹ். சும்மா போனோம், நல்ல ஹோட்டல்ல தங்கணும், சாப்பிட்டோம், அதெல்லாம் எல்லாம் எழுதிருப்போம், நம்மதுலயே எழுதிருக்குன்னு நினைக்கிறேன். தமிழக சுவையான உணவு அதெல்லாம் நமக்கு வேண்டாம், நீங்க என்னத்துவே கொட்டு, நாங்க சாப்பிட தயார். நான் போகும்போது ஒரு ஒரு ஆமீனாவாக, நான் போகும்போது ஒரு ஹாஜிராவாக, நான் போகும்போது ஒரு சாராவாக, நான் போகும்போது ஒரு யாக்குப் அலி இஸ்லாமை போல ஒரு தன்மையுடையவளாக, நான் போகும்போது ஒரு இஸ்லாம இஸ்மாயில் அலி இஸ்லாத்து இஸ்லாமை போல, நான் போகும்போது இப்ராஹிம் அலி இஸ்லாத்து இஸ்லாம் தெரிந்த ஈமான்ல கடல் அளவுக்கு ஈமான்ல ஒரு துளியேனும் ஒரு ஈமானை எடுத்துக்கொண்டு போகக்கூடியவனாக இருக்கணுங்கிற எண்ணத்தோடு தான் இன்ஷா அல்லாஹ் நம்முடைய பயணம் இருக்கு, இருக்குமா இன்ஷா அல்லாஹ். அது மட்டுமல்லாமல் இந்த நம்பிக்கை இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம்ட்ட இருந்தது. அந்த நம்பிக்கையை அல்லாஹ் என்ன செய்யல, வீணடிக்கவும் செய்யல. குழந்தை அழுகிறது, குழந்தை அழுகிறது, தாய் பெத்த தாய்க்கு மனசு பதறுகிறது. பிள்ளை விட்டு சென்றவர் அல்லாட்ட ஒப்படைச்சு போயிட்டார், அல்லாஹ் நீ பார்த்துக்கோ. குழந்தை பசியால் துடிக்கிறது, அந்த நேரத்துல என்ன சொல்லல, அல்லாஹ் உனக்கு கண்ணு இல்லையான்னு சொல்லல. எப்படியாப்பட்ட ஒரு ஹாஜிராம்மா, ஒண்ணுமே பேசல, அமைதியா இருந்தாங்க. அல்லாஹ் என் புள்ள பசிக்குதே, அல்லாட்டையும் கேட்டாங்க, முயற்சி செஞ்சாங்க, என்ன செஞ்சாங்க, காபா இங்க இருக்கு, உதாரணத்துக்கு இங்க வச்சுக்கணும், காபா இங்க, அதுக்கு அப்படியே நேர் ஆப்போசிட்ல இந்த இடம், ஹாஜிராம்மா குழந்தைய வச்சுட்டு உட்கார்ந்து பசி இவங்க இருந்தா குழந்தைக்கு பால் கொடுக்க மாறுபதுல பால் வரல, இவங்களுக்கு பசி எவ்வளவு இருந்திருந்தா குழந்தைய தூக்கிட்டு போறதுக்கு மனசு வரல, இவங்களுக்கு சத்தியம் தானே தூக்கி போவாங்க. ஒரு கட்டத்துல குழந்தை அழுகிறது, வேதனைப்படுது, கத்துது, கதறுது, அம்மா ஹாஜிரா குழந்தை இங்க விட்டுட்டாங்க, காபா இங்க குழந்தை இங்க விட்டுக்கிறாங்க, மனசு பதறது, யாராவது வந்துட மாட்டாங்கிற எண்ணம். இங்க இருந்து ஹாஜிராமா ஓடி மேல போறாங்க, எங்க விட்டுட்டு போனாங்க, என்ன எங்க விட்டு போனாங்க, இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் துஆ செஞ்சாங்க, எங்க விட்டு போறேன்னு சொன்னாங்க, பள்ளத்தாக்கு, எங்க விட்டாங்க, பள்ளத்தாக்கு. அப்ப பள்ளத்தாக்குனா ரெண்டு சைடு மலை இருக்குதா, அதுதான் பேர் மலை. இங்க இருந்து ஓடுறாங்க மேல, யாராவது வந்துட மாட்டாங்க, உச்சிக்கு போய் நிக்கிறாங்க. அங்கிருந்து பார்த்தா வெயில் அடிக்குது, கீழே பார்த்தா தண்ணி மாதிரி தெரியுது, கீழே பார்த்தா அப்பா தண்ணி கிடைச்சிருச்சா குடிச்சிடலான்னு மெதுவா நடந்து வந்த ஹாஜிராமா குழந்தைய பாக்குறாங்க, மகனே அதெல்லாம் ஒண்ணு எண்ணி விட மாட்டான்டா மகனே, காப்பாத்துவாண்டா. ஆனாலும் மனித என்ன வேணும் செய்யும், மனிதனை தேடலாம் செய்யும். மேல திரும்ப போறாங்க, மேல உச்சிக்கு போய் நின்று பாக்குறாங்க, யாராவது இருக்கீங்களா, இரு வயது பெண், கொஞ்சம் நினைச்சு பாருங்கம்மா, உங்க வீட்டுல ஒரு நாள் பத்து நாளுக்கு கரண்ட் போயிடுச்சு, உங்க வீட்டுக்காரன் என்ன கேப்பீங்க,
இவ்வளவுதான் சம்பாதிக்கிறீங்களா, ஒரு யூபிஎஸ் வாங்கி போட்டதா என்ன கேடு? இருக்க முடியுமா? இன்னைக்கு நீங்களா இருக்க மாட்டீங்க, வயசானவங்க அம்மா கூட இருக்கீங்க, நீங்களும் இருக்க மாட்டீங்க. உங்க வயசான காலத்துல இதே கொடைக்கால வாழ்ந்த மக்கள் எதுவும் வாழ்ந்திருப்பாங்க, கரெக்டா இருந்திருக்கு, என்ன இருந்திருக்கும், அரிக்கன் லைட்டு சீமெண்ணை போட்டு, அந்த அரிக்கன் லைட்டா இருந்துச்சுடா. இங்க பாருங்க, ஹாஜிராமா விட்டுட்டு போகும்போது என்ன போகும்போது, இப்ராஹிம் இஸ்லாம் அம்மா நான் போய் வர்றதுக்கு ரொம்ப நாள் ஆகும், இந்த கொஞ்சம் எண்ணெய் வச்சுக்கோ, இந்த தீப்பெட்டி வச்சுக்கோ, அப்படியே கொடுத்துட்டு போனாங்க. கொஞ்சம் நினைச்சு பாருங்க, வயசுக்குள்ளதான அவங்க இளவரசியாக ராஜாவுடைய வீட்டுல வாழ்ந்த ஒரு இளவரசி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவளை கல்யாணம் பண்ணிட்டாங்க. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் எல்லாம் ஆர்டர் போட்டா நீ இந்த பள்ளத்தாக்களை கொண்டு போய் விட்டாகணும்னு விட்டுட்டாங்க. இரவு எப்படி கழிச்சிருப்பாங்க யோசிச்சு பாருங்க. இதெல்லாம் எங்க யோசனை வரணும்னா, நீங்க தவாப் செய்யும் போது தை செய்யும் போது வரணும், இல்லாட்டி வேஸ்ட். ஊரெல்லாம் நடக்குது, நினைச்சு பாருங்க. இன்னைக்கு வீட்டுல இங்க இருக்கக்கூடிய பெண்கள்ல ஒரு வருஷத்துக்குள்ளார ஒரு மணி நேரம் வீட்டுல கரண்ட் இல்லாம உட்கார்ந்த ஒரு பெண் தான் கை தூக்கும், 1,00,000 ரூபாய் பரிசு. யாரா உட்காந்துருக்கீங்களா? யாருமே இல்ல. ஆனா கொஞ்சம் நினைச்சு பாருங்க, ஹாஜிராமாவை கொண்டு போய் விட்டுட்டு போயிட்டாரு கணவர், நைட் வந்திருக்குமா இல்லையா? வந்திருக்குமா இல்லையா சார்? சார், இருளுடைய தாகம் ஒண்ணு இருக்கு, கருப்பு, அது தனியா ஒரு இருட்டு, அது தெரியுமா? இப்ப இந்த ரூம நீ கருப்பு நிறத்தை போட்டு இந்த ஜன்னல் எல்லாம் அடைச்சிட்டீங்கன்னா பகல்ல என்ன செய்யும், கருப்பா இருட்டாயிடும். ஏன்னா கருப்புடைய தன்மை. ஹாஜிராமாவை சூழ்ந்து இருந்ததெல்லாம் என்ன இருந்துச்சு? கரும் பாறைகளை கொண்ட மலை. இரவு நேரம் வந்திருக்கும், சத்தியம் மட்டும் சொல்றேன், அன்று இரவு ஸ்டார்ஸ் இருக்கு இல்லையா, ஸ்டார்ஸ் நட்சத்திரங்களை எதை ஒப்பிடுவோம், நட்சத்திரங்களை எதை ஒப்பிடுவோம், சிரிப்புக்கு ஒப்பிடுவோம். நட்சத்திரங்கள் யாராவது நட்சத்திரம் மாதிரி சிரிக்கிறா பாருக்குள்ள, சொல்லுவோமா இல்லையா, ஸ்டார்ஸ். ஆனா அன்னைக்கு நைட்டு ஸ்டார்ஸும் கூட ஒப்பாரி வச்சு எழுதுருக்கும், யாரு புள்ளடா இது, சிறு வயது புள்ள பிஞ்சு குழந்தை வச்சுட்டு உட்கார்ந்துருக்கடா, யாரு பெத்த புள்ளையோ. நிலவை சிரிப்புக்கானதாக ஒப்பிடுவார்கள், அன்று இரவு நிலவும் கூட அழுதிருக்கும். அல்லாவே ஏ இப்படி உட்கார வச்சுட்டு இருக்கிற மனசுல இருக்குமா? இருக்கு சார். ஒவ்வொரு பொருளுக்கும் உயிருண்டு, நட்சத்திரத்துக்கும் சூரியனுக்கும் உயிருண்டு. ஏன் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மெஹராப் படியில பயான் செஞ்சிட்டு இருந்தாங்க, திடீர் அந்த மெஹராப் மெம்பரை எடுத்துட்டாங்க, இங்க இருந்து தேம்பி தேம்பி எழுதுதான், யாது மெம்பர் படி தேம்பி தேம்பி எழுதுதான். அன்று இரவு ஹாஜிராமாவை பார்த்த கரும் பாறைகளும் அழுதிருக்கும், சிரிப்புக்கு ஒப்பிடக்கூடிய நட்சத்திரங்கள் அழுதிருக்கும், அழகுக்கு ஒப்பிடக்கூடிய நிலா கூட அழுதிருக்கும். யாரு தாய் இது இப்படி வந்து உட்கார்ந்துருக்கே, பிஞ்சு குழந்தை பிஞ்சு புள்ளைய வச்சு. இன்னைக்கு பஸ்ல போற ஆளு கூட சின்ன குழந்தைய கொடுப்பான செய்வாங்க, எந்திரிச்சு இடத்து கொடுப்பாங்க, என்னடா இது அழுது இருக்கும். ஆனால் அந்த தாயுடைய உள்ளம் என்ன இருந்துச்சு, யாருடைய பொருத்தத்துக்காக எதிர்பார்த்துச்சு? அந்த நேரத்தை சொல்லலாம் இல்லையா, அதெல்லாம் உனக்கு கல் இல்லையா, என்னதான் சோதிக்கணுமா? ஒண்ணு அமைதியா இருந்தா நம்பிக்கை கொண்டாங்க, மேல ஏறி இறங்கி ஏறி இறங்கி 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 ஒரு கட்டத்துல அந்த அம்மாவுக்கு மனசுல பட்டுச்சு, இதுக்கப்புறம் நம்ம ஹயாத்தா இருக்க மாட்டோம், மௌத்தாக போறோம், கடைசியாக என் பிள்ளைய ஒரு தடவை பாத்துக்கிறேன். எப்படி ஜனாசாவை கொண்டு போகும்போது எப்பா கஃபனை கட்ட போறாங்க, பாக்காதவெல்லாம் வந்து பாருன்னு சொல்லுவாங்க இல்லையா, அது மாதிரி கடைசியா என் பிள்ளைய பாத்துக்கலாமேங்கிற மாதிரி ஹாஜிராமாவுடைய பார்வைப்படுது. யார்கிட்ட யார்கிட்டப்படுது, யாரு பேரு அப்படியே பாக்குறாங்க, மேல இருந்து பாக்குறாங்க, எங்க இருந்து மறுபாவியுடைய மலையில உச்சில இருந்து பாக்குறான், கடைசியா பாக்குறான், அல்லாஹ் கைவிட மாட்டான். நம்பிக்கை வீங்கள், எவ்வளவு பெரிய பிரச்சனை வந்தாலும் அல்லாஹ்வின் மீது நம்பிக்கையும் போது, அப்படியே நிராசை அடைஞ்சு உடைந்தாலும் அல்லாஹ்வின் மீது நம்பிக்கை வரும்போது அல்லாஹ் நிச்சயமாக சத்தியமாக உதவி செய்வாங்க நம்பிக்கை இருந்துச்சுன்னா, இவ்வளவு நேரம் சோதிச்சு அல்லாஹ் கடைசி பார்வை பாக்குறாங்க, குழந்தையினுடைய காலடியிலே ஒரு சிறகை வைத்துக் கொண்டு அழகான ஒரு இளைஞன் இருப்பது போன்று பாட்சி அளிக்கிறாங்க. பார்த்ததுமே சாக கிடந்த ஹாஜிராமாவுங்க மீண்டும் புத்துயிர் பெற்று மேலிருந்து திடுதிடு திடுன்னு ஓடி வராங்க, என் பிள்ளைக்கு யாரோ உதவு வர்றாங்கன்னு ஓடி ஓடி வருவதை பாக்குறாங்க.
புள்ளையுடைய கால் அப்படியே பசியால துடிச்சு அப்படியே தேய்ச்சிட்டு இருந்த காலுக்கு அடியில இருந்து ஒரு நூறு ஊற்று வருகிறது. பார்க்கிறார்கள் ஹாஜிரா அம்மா, தண்ணி வருது. யார் நோன்றா? ஜிப்ரேல் அலி இஸ்லாம் வந்திருக்கிறாங்க. மனித ரூபத்துல வந்து தன்னுடைய ஒரு அபிப்பிராயில சிறகுகளால் தோன்றாங்க வருது, இன்னொரு அபிப்பிராயில காலா வெஞ்சிறாங்க தோன்றாங்க. தண்ணி பீரிட்டு வருகிறது. ஓடி வந்த ஹாஜிரா அம்மா, அல்லாஹ்வின் மீது மட்டுமே நம்பிக்கை வைத்த ஹாஜிரா அம்மா, அல்லாஹ்வுடைய உதவி காண்கிறாங்க. ஓடி வந்த ஹாஜிரா அம்மா அந்த தண்ணி அப்படியே மண்ணலால சுற்றி அப்படியே மண்ணெல்லாம் போட்டு சொல்றாங்க. ஹிப்ரு மொழியில ஜம் 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 சொல்றாங்க. ஜம் ஜம் சொன்னா அதுக்கு அர்த்தம் நின்றுடு நின்றுடுன்னு அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. ஹிப்ரு பாஷையில அம்மா அன்னைக்கு ஜம் ஜம் சொல்லாம மட்டும் விட்டுருந்தாங்கன்னு சொன்னா அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னாங்க, அந்த நீர் உலகம் முழுவதும் கடல் போல் பாய்ந்திருக்கும். ஆனா அம்மா என்ன சொன்னாங்க? அப்படியே மண்ணெல்லாம் போட்டு அப்படியே ஓரம் கட்டி தண்ணி நின்றுச்சு. தானும் குடித்தார்கள், பிள்ளைக்கும் கொடுத்தாங்க. ஜம்சம் தண்ணி என்பது தண்ணீர் அல்ல, அது ஒரு உணவு. என்னது? ஜம்சம் தண்ணி குடிச்சுட்டு வாழ்ந்துடலாம், உணவு. குடிச்சாங்க, பிள்ளையும் குடிச்சாங்க, அவங்களும் குடிச்சாங்க. என்ன சொல்லிட்டு போனா துவா செய்ய ஃபர்ஸ்ட் என்ன சொல்றாரு? யாரெல்லாம் ஒரு கூட்டத்தை அனுப்பின்னு சொன்னாங்க, எல்லாம் என்ன செய்ய கூட்டத்தை அனுப்பி வைக்கிறான். வர்றாங்க, பாக்குறாங்க. நீண்ட சம்பவம், ஒரு கூட்டம் வருது. இப்ராஹிம் அலி இஸ்லாத்து இஸ்லாமுடைய மனைவி ஹாஜிரா அம்மாட்ட வந்து, நாங்களும் இங்க தங்கிக்கலாமா? தண்ணி இல்லாத இருக்கோம், தங்கிக்கோங்க. ஆனா ஒரு கண்டிஷன், இந்த தண்ணீருடைய கிணறுல எவ்வளவு தண்ணி வேணா கொடுங்க, ஆனா உரிமை கொண்டாடக்கூடாது என்னோடது. சரிம்மா, தங்கிக்கிறோமா? தங்கினாங்க. அவங்க குளத்திலேயே ஒரு புள்ள பறந்துச்சு. இஸ்மாயில் அலி இஸ்லாத்து இஸ்லாமுக்கு அவங்களே கட்டி கொடுத்தாங்க. இது ஒரு வரலாறு. குழந்தை கொஞ்சம் கொஞ்சமா வளர்ந்து வருது, கொஞ்சம் கொஞ்சமா வளர்ந்து வருது. யாரு குழந்தை? தண்ணி முடிஞ்சு, கூட்டமும் வந்துருச்சு, ஒரு சின்ன நகரமாவும் மாறுது. குழந்தை அத்தாவுக்கு உதவுற மாதிரி வரக்கூடிய ஒரு சூழ்நிலையில குழந்தை வளருது. யாரு? சில வரலாறுல வருது, இடையில வந்து இப்ராஹிம் அலி இஸ்லாம் பார்த்தேன், சில வரலாறுல வரவே இல்லை, பெரும்பாலும் வரல. குழந்தை ஓரளவுக்கு பெருசாகி அத்தாவுக்கு ஹெல்ப் பண்ற மாதிரி நம்ம மகன் இருக்கா சாசர் மாதிரி, அதோட கொஞ்சம் ஒரு வருஷம் ரெண்டு வருஷம் கூட இருக்கலாம். அப்படி வளர்ந்து வரக்கூடிய அந்த நேரத்துல இப்ராஹிம் அலி இஸ்லாத்து இஸ்லாம் மனைவியை பார்க்க வராங்க. எப்படி இருக்கும் ஏர்போர்ட்ல இன்ஷால்லா பாப்பீங்க, ஃபிளைட் லேண்ட் ஆகி கீழே வந்து இறங்கினதுமே ரெண்டு வருஷம் அந்த ஒரு வருஷம் மனைவி விட்டுட்டு போன ஆளு அப்படியே கட்டி பிடிச்சி அழுகும் மனைவி. அல்லது வேற வேற ஒண்ணு வேண்டாம், நீங்க எல்லாம் இன்ஷால்லா போயிட்டு ரிட்டர்ன் ஆவீங்க இல்லையா, உங்க பிள்ளைங்க ஏர்போர்ட்ல வந்து நிற்கும். என்னமோ பல வருஷம் போயிட்டு வந்த மாதிரி நீங்க பிள்ளைய கண்டது வேலை செய்வீங்க, கட்டி பிடிச்சி அழுவீங்க. கணவர் பல ஆண்டுகளுக்கு பின்னாடி வராது. யார பார்க்க? யாரம பார்க்க வராது? மனைவியும் பிள்ளையும் விட்டுட்டு போன பிள்ளைய பார்க்க வராது. எப்படி இருக்கு அந்த அம்மா? அத்தா வந்துட்டீங்களா? ஆர்வத்துல ஆசையில பிரியத்தால ஓடி போறாங்க. வந்தவர் கீழையும் இறங்கல, வந்தவர் கீழையும் இறங்கல. அங்கே ஒரு சோதனை எல்லாம் இப்ராஹிம் இஸ்லாம் என்ன சொல்றான்? இப்ராஹிம் இஸ்லாம்ல போய் உங்க பிள்ளைய அருங்க, பிள்ளைய அருங்க போய் உத்தரவு போட்டான் கடவுள் மூலமாக. வர்ற வயசானவர் அலைஹி இஸ்லாம், அல்லாஹ் அவர்களை புரிந்து கொள்ளட்டும், அவங்களுடைய ஈமான எனக்கும் உங்களுக்கும் நம்ம பிள்ளைகளுக்கு எல்லாம் தரட்டும். வீட்டுக்கு வந்தவர் வீட்டுல உள்ள கூட கால் வைக்கல, என்ன செய்யறாரு? மகன் அனுப்புங்கிறார். எப்படி இருக்கும் நினைச்சு பாருங்க. இன்னைக்கு நம்ம படைமார்கள் வீட்டுக்கு வந்ததுமே ஃபர்ஸ்ட் எதை செக் பண்ணுவாங்க? பாக்கெட்ல கூட தொடர முடியல. என்ன செய்யறாங்க? மனைவியா ஆசியா தன் கணவனை பாக்குறாங்க. கணவர் சொல்றாரு, பிள்ளைய அனுப்புங்க. எங்க 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 கூட்டு போறீங்க? என் நண்பரை பார்க்க போகிறேன். அப்படியா? உங்க நண்பரை பார்க்க போறீங்களா? நல்ல ட்ரெஸ் போட்டு அனுப்பிட்டுமா பிள்ளைய? நான் போட்டு அனுப்புங்க. நல்ல புத்தாடை போட்டு பிள்ளைய அனுப்பி வைக்கிறாங்க. பின்னாடி வர்ற அந்த வயசானவர் அல்லாஹ்வுடைய தூதர், பிரியமான தந்தை, நமக்கெல்லாம் தந்தை,
இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் பின்னாடி எதை ஒளிச்சு வச்சிருக்காரு? கத்தி ஒளிச்சு வைத்திருக்கிறார். எதை அறுக்கிறதுக்கு? ஐயர கொலை அறுக்கிறதுக்கு. மனைவி என்ன சொல்றார்? நண்பரை பார்க்க போறேன். எல்லாம் நண்பனாவே ஆக்கலாம். நண்பரை பார்க்க போறேன். புத்தாளை ஒழித்து கொண்டு வந்த பிள்ளையிடம் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் கேக்குறாங்க, மகனே இஸ்மாயிலே, அல்லாஹ் ஒரு உத்தரவு போட்டுக்கலாம் மகனே. என்னத்தா? என்னத்தா உத்தரவு போட்டுக்கிறான்? உன்னை அறுக்கும்படி சொல்லியிருக்கிறான் தா, உன்ன அறுக்கும்படி சொல்லியிருக்கிறான். எப்படியாத்தா? எக்ஸ்பிளைன் கேட்கல. மகனே, கனவு கண்டேன் உன் அறுக்கிற மாதிரி. நீங்க கண்ட கனவு உங்களை வச்சு என்ன எதுக்கு அறுக்கிறீங்க? நீங்களே விட்டுட்டு போனீங்க, இத்தனை காலம் கழிஞ்சு வந்திருக்கிறீங்க. என்ன கேள்வியெல்லாம் இல்ல? அல்லாஹ் குர்ஆன்ல வசனத்தை சொல்லும்போது எப்படி சொல்றானா? அது அரபியில சொல்லணும்னா ரெண்டு உலமாக்கள் இருக்காங்க. ஒரு அலிஃப் வரும், நீங்க செய்யுங்கன்னு அர்த்தம். அது அலிஃபு கட்டாயிடுது. அது என்ன அர்த்தம்னா ஃபாஸ்ட், டோன்ட் டைம் வேஸ்ட். நீங்க டைம் வேஸ்ட் பண்ணாதீங்க. என்ன எல்லாம் உத்தரவு போட்டுக்கடா, உடனே செய்யுங்கக்கா, உடனே 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 செய்யுங்க. இந்த மாதிரி புள்ள சொல்லுதுன்னா அந்த புள்ளைய வளர்த்தது யாருமா? யாரு? இவர் வளர்த்தி பிள்ளைய விட்டுட்டு போனார். அப்ப அந்த ஹாஜிராமா எப்படி வளர்த்திருப்பாங்க பிள்ளைய? நம்ம ஹாஜிராமாக்கு பிள்ளைய எப்படி வளர்த்துறோம்? இந்த ஆளு கிடக்கலாம், உங்க அப்ப ஒரு மாதிரிடா, உன் குப்பி ஒரு மாதிரி சொல்லி வளர்த்துறாங்களா இல்லையா? ஆனா இந்த ஹாஜிராமா அத்தாவுங்களுக்கு எவ்வளவு ரெஸ்பெக்ட் இருந்தா, இனி நம்மளே கேட்டுக்கோ என்ன சொல்லுவோம். இனி நம்ம எப்படி வளர்த்துருவோம்னா, நீ அத்தா பிள்ளையா? அத்தா நினைக்கிற என் பிள்ளையாவே இருக்கணும், அம்மா நினைக்குது என் பிள்ளையாவே இருக்கணும். ஆனா எப்படி ஒரு பயிற்சி கொடுத்திருந்தாங்க பிள்ளைய, திடீர் திருப்பின வந்து நிக்கிறார் அத்தா, உன்னை அறுக்க போற மகனேன்னு சொல்றாரு. அத்தாட்ட மறுபேச்சு பேசாம கட் பண்ணுங்க, உடனே பண்ணுங்க. இப்படியா மகனே அதுக்கு தயாராயிட்டாரு. இதுக்கிடையிலேயே அறுக்க போகும்போது யார் வர்றா? மேல்படியா வர்றா. அஜினாமா உங்க வீட்டுக்காரர் எங்க கூட்டு போறா தெரியுமா? பக்கத்து குத்துஸ்பி மாதிரி வந்துருச்சு வரும். மகனை பாத்தியா? தொழு இன்னைக்கு சில பேரு தொழுகைக்கு போற மகனை கெடுக்கக்கூடிய பேரண்ட்ஸ் உண்டு தெரியுமா? கெடுக்கிற பேரண்ட்ஸ் உண்டுங்க. அத்தாவோ அம்மாவோ சொல்றது, பயவுல ரொம்ப தொழுறானே, கொஞ்சம் நிதானம் வைப்பா. ஏமா தொழுதானா போனா? விபச்சாரத்துக்கா போனா? தண்ணி அடிக்கவா போனா? சார் நடக்குதா இல்லையா? நான் ஏதாவது வர முடியா சொல்லிருங்க. ஒரு புள்ள வீட்டு புள்ள தாம் புள்ள தொழுக போகுது, கொஞ்சம் இவாதம் செய்யறான், திடீர்னு தாஜி தொழுதான், யார் சந்தோஷம் பண்ணும்? திடீர்னு சுண்ணத்தான் நோம்பு வைக்கிறான் தாய் தந்தை. சந்தோஷப்படுற தாய் தந்தி உண்டா? அதிகமா சந்தேக கண்ணத்தோடு பாக்குற தாய் தந்தை உண்டா? ஓப்பனா சொல்லும். யாரு அதிகம் உண்டு? மகனை சந்தேகத்தோடு பார்க்க சார்மா இல்லாட்டி சொல்லிருங்க, தப்பா பேசுறேன். ஒரு தாய் தன் பிள்ளை எப்படி வளர்த்து வச்சிருக்காங்க? சாலிகானவராக, அல்லாஹ்வின் மீது நம்பிக்கை கொண்டவராக, தந்தை வந்து எது சொன்னாலும் அல்லாஹ்வுக்காக சொல்லும் பொழுது அதை கட்டுப்படக்கூடிய பிள்ளையாக தன் பிள்ளையை வளர்த்தி எடுத்திருக்கக்கூடியவர்கள் யாரு? ஹாஜிராமா. தகப்பன் சொன்னது நீ கேட்டுக்கிட்டாரு. ஆனாலும் இங்க என்ன மனிதனேன்னு ஒண்ணு வருமா இல்லையா? மனிதர் தானே, நபியாக மனிதர் தானே. அத்தான் சொல்றாரு, அத்தா செய்யுங்க. இப்ப யாரு வர்றா? இப்போ சைத்தான். சைத்தான் தான் அங்க கண்மட்டா, சைத்தான் கொஞ்சம் குழப்பிட்டான். இப்போ புள்ள தொழுக போகும்போது குத்து பின்னாடி வரும். என்ன அடி உன் புள்ள ரொம்ப தான் தொழுக போறான், பார்த்து சுதானம் வை. இந்த குத்துஸ்பி மாதிரி அங்க வந்துட்டா. யார் வந்துட்டா? சைத்தா வந்துட்டா. அஜிராமா எங்க போறாரு தெரியுமா? உங்க வீட்டுக்காரர் கூட்டிட்டு என்ன சொல்லிட்டு போனாரு? என்ன சொல்லிட்டு போனாங்கக்கா? நண்பனை பார்க்க தானே போயிட்டு. ஆனா இவனுக்கு சைத்தானு தெரியுமில்ல? உண்மையாவே நண்பனை தானே பார்க்க போனாரு. இப்ராஹிம் இஸ்லாம் யாரு? அவருடைய டைட்டில் என்ன?
ஹலீலுல்லா அல்லாஹ்வைதான் சந்திக்க போறாரு. நீங்க எங்க போக போறீங்க? அல்லாஹ்வுடைய வீட்டை அல்லாஹ்வை சந்திக்க போறீங்க. அதனாலதான் ஃபர்ஸ்ட் சொன்னேன், நீங்க எங்க போறீங்கன்னு கேட்டா அல்லாஹ் வீட்டுக்கு போறோம். இப்ப என்ன ஆயிடுச்சு, மனைவி வந்து ஃபர்ஸ்ட் அடி விழுகிறது அது இல்லது இது பண்றது எங்கன்னு சொன்னா மனைவி கிட்டதான் வருவான் சைத்தான். உடனே போடா தூ சைத்தானின்னு சொல்லிட்டு என்ன செய்யறாங்க, கல் எடுத்து அடிக்கிறாங்க. மனைவி வீட்டு கடை அடி வாங்க சைத்தான் நேரா அடுத்தது யார்கிட்ட வருவான், புள்ள கிட்ட தான் வருவான். யார்கிட்ட வருவான், தம்பி தெரியும் தகப்பனார் அல்லாஹ்வுடைய பொருத்தத்திற்காக எதையும் செய்ய தயாரான அதற்கு ஒத்துழைத்து கல்ல அடிக்கிறார். அப்புறம் வரா இப்ராஹிம் போய் அடிக்க போறீங்களா, மனுஷன்தானே வீட்டுக்கு போன அம்மா கேட்பாங்கத்தா, கணவரா இருந்தார் நபியாக இருந்தார், ஆனா என்ன செஞ்சு போனார் பல்லத்தாங்க உட்கார்ந்துருக்கேன்ல, இங்க புள்ள என்ன சொல்லுது, அம்மா ஆசையா ஆசையா வளர்த்துச்சுட்டா நான் செத்து போயிட்டேனா, அம்மா வருத்தப்படும் தாத்தா ஒரு காரியம் செய்றீங்களா, என் ட்ரெஸ்ஸ கழட்டி தரேன் எங்க அம்மாட்ட கொண்டு போய் கொடுத்துருங்கத்தா, எப்பெல்லாம் என் நினைப்பு வருதோ என் அம்மா என் ட்ரெஸ்ஸ பார்த்து பார்த்து மனசு ஆர்த்தாட்டு அறுக்க மனசு பிள்ளைய மூஞ்சி பார்த்து அடிக்க முடியாதா, அறுக்கணும் இல்லையா, அது பெரிய காரியம் இல்லையா, தான் மூஞ்சி பார்த்து அறுக்காதீங்கத்தா, அறுக்கும் போது பாதியில நின்னுடிச்சிருவீங்களே, என் பூச்சி பார்த்தா நானும் அறுபடாம நானும் துடிச்சு கிடந்த மனசு வலிக்கும் தாவளுக்கு, எனக்கு குப்புற போடுவோம் குப்புற போடுவோம் முடிய பிடிச்சி அறுத்துருந்தா. இவர் அறுபடுவதிலே அல்லாஹுடைய பொருத்தத்தை எதிர்பார்க்கிறார், இவர் அறுப்பதில் அல்லாஹுடைய பொருத்தத்தை இருப்பார். அடுத்து இப்ராஹிம் இஸ்லாமிய சொன்னாங்க, தா உலகத்தை காட்டிலும் சிறந்தது ஆகிறது மறுமை சொர்க்கம், உங்களை காட்டிலும் சிறந்தவன் அல்லாஹ், உங்களை நான் இழந்தால் அல்லாஹ்வை பெறுவேன், உலக வாழ்க்கை இழந்தால் சொர்க்கத்தை பெறுவேன். கவலைப்படாதீங்க, அறுபடக்கூடிய பிள்ளை தகப்பனுக்கு ஆறுதல் சொல்லுகிறதுனா அந்த பிள்ளையை வளர்த்தெடுத்த ஹாஜிராமா எவ்வளவு நல்லவளா இருப்பா. சார் நம்மளோட ஹாஜிராமாவை மாறுவோமா, நம்மளுடைய இஸ்மாயில் இஸ்லாம் மாதிரி கட்டுப்படல் மாறுவோமா, அறுக்க முற்பட்ட இப்ராஹிம் அலி இஸ்லாம் இழுக்கிறாங்க கத்திய, வேகமா இருக்கணும் இல்லையா, புள்ள வேற சொல்லி இருக்கு துடிச்சுட்டே ரொம்ப வருத்தம், கண்ணை மூடி இழுக்கிறார்கள், கத்தி அறுபடவில்லை, எந்த நெருப்பு சுடவில்லையோ இங்க கத்தி அறுபட தயாராகவில்லை. காரணம் அல்லாஹனுடைய சோதனை ஒவ்வொரு மூமினுக்கும் வரும், என் அடியான் என் மீது எவ்வளவு பிரியம் கொண்டவனாக இருக்கிறான், என் அடியான் என் மீது எவ்வளவு நம்பிக்கை கொண்டவனாக இருக்க அல்லாஹ் சோதிப்பான். அதுக்குதான் அல்லாஹ் சொன்னா, எப்பா மூமின்களே முஸ்லிம்களே கொடைக்கானல் வாசிகளே தமிழ்நாடு வாசிகளே ஈமானை ஏற்றுக்கொண்டு சொல்லக்கூடிய மக்களே, அஹசிபுத்தும் அன்னமா ஹலக்னாக்கும் அபசம் அன்னக்கும் இலை நாளாக்கும், நீங்க வீணாக விளையாட்டுக்காக படைக்கப்பட்டிருக்கிறீங்க நினைச்சிட்டு இருக்கீங்களா, இல்லப்பா இல்லப்பா. இன்னொரு வசனத்துல அல்லாஹ் சொல்றான், அலிஃப் லாம் மீம்,
ஹசிபன்னாஸ் மக்கள் என்ன எண்ணிக்கொண்டிருக்கிறார்கள், ஐ யுத்ரகு விட்டுவிடப்படுவீர்கள் நினைக்கிறீங்களா? ஐ யகூலு ஆமன்னா வஹும் லா யஃப்தனூன், அல்லாஹ்தான் என்னுடைய இறைவன் கடவுள் என்று சொன்னதுக்கு அப்புறம் நீங்களும் நானும் ஒட்டுமொத்த உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லா மக்களும் அல்லாஹ் ஏற்றுக்கிட்டோம் சொன்னா ஒண்ணுமே இல்லாம ஆயிடுவே நினைக்கிறீங்களா? இல்லை, உங்களை சோதிப்பேன், பிள்ளையை கொண்டு சோதிப்பேன், மகனை கொண்டு சோதிப்பேன், பெற்றோரை கொண்டு சோதிப்பேன், மனைவியை கொண்டு சோதிப்பேன், வியாபாரத்தை கொண்டு சோதிப்பேன், நோயை கொண்டு சோதிப்பேன், பிரியத்தை கொண்டு சோதிப்பேன். ஆனால் எல்லா சோதனையான நேரத்திலும் என் மீது யார் தவக்கல் வைக்கிறாங்களோ அவர்கள் நான் சும்மா விட மாட்டேன், அவர்களுக்கான கூலி சத்தியமாக தருவேன் என்பதற்கான தரிசனமாக அல்லாஹ் என்ன செஞ்சார்? இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் சொல்லிட்டான், மிகப்பெரிய கடுமையான சோதனை. அல்லாஹ் சொல்றா ரொம்ப கடுமையானது. மனுஷன் எதையும் விட்டு கொடுமா சார்? பிள்ளைய விட்டு கொடுக்க மாட்டான், எதையும் பிள்ளை விட்டு கொடுக்க மாட்டான். அல்லாவே சொல்லிட்டான், இது சோதனை இல்ல, மிக கடுமையான சோதனை. என்ன செய்ய திரும்ப சோதனையை பார்த்து அல்லா இப்ராஹிம் அப்படியே அறுக்கிறாங்க, அறுபடல அப்படியே அறுக்கிறதுக்கு முன்னாடி மேல பாக்குறாங்க, அல்லா என்ன பிள்ளைய வச்சா நீ சோதிக்கிற? இவர் ஒரு இப்ராஹிம், இவரை போன்ற நீ ஆயிரம் இப்ராஹிம்களை இஸ்மாயிலை கொடுத்தாலும் ஆயிரம் இஸ்மாயிலையும் உன்னுடைய பிரியத்திற்காக உண்மையில் வைக்கக்கூடிய நம்பிக்கைக்காக உன்னிடம் நான் உண்மையான முஸ்லிம் என்பதை பறைசாற்றுவதற்காக அறுக்க தயாராக அல்லாஹ் ஒரு இஸ்மாயில் என்ன ஆயிரம் இஸ்மாயிலை கொண்டு அறுக்க ஆரம்பிச்சாங்க. அல்லாஹ் என்ன செஞ்சா, இஸ்மாயிலுக்கு வேண்டாம், உண்மை சோதித்தோம். காரணம் என்ன? ரொம்ப காலத்துக்கு முன்னாடி புள்ள கொடுத்திருக்கேன், என் மேல பிரியம் அதிகமா உன் புள்ள மேல அதிகமா பிரியமா? இப்ப சொல்லுங்க, உங்களுடைய பிரியம் உங்களுடைய பிள்ளைகள் மீது இருக்கணும், அல்லாஹ்வின் மீது இருக்கணும். இன்னிருந்து நம்பிக்கை வைப்பீங்களா? புள்ள வேணும், ஆனா என் ரப்பு தான், என் பிள்ளை காட்டிலும் என்னுடைய பிரியம் என் ரப்பு தான். உங்களுடைய பிரியம் வச்சு பார்க்கணும், குழந்தைய வச்சு, பேர குழந்தைய வச்சு, உங்க மகன மகளை வச்சு பார்க்கணும். டேய், உன் புள்ள முக்கியமா, ரப்பு முக்கியமா? எது இருக்கணும், எது சார் இருக்கணும்? என் ரப்பு தான் இருக்கணும். என் புள்ள போன போய் போறப்போ என் ரப்பு வேணும். இது மாதிரி ஆயிரம் பிள்ளை எனக்கு தருவான். இந்த தத்துவத்தை, இந்த தியாகத்தை, இந்த செயலை தான் ஹஜ் உம்ராவும் காட்டுகிறது. ஹஜ் உம்ராவும் இதுதான் காட்டுகிறது. இதை பெறணும், இதனுடைய பயணம் தான். இதை பார்க்கதான் அல்லாஹ் வர சொல்றான், இதை பார்க்கதான் வர சொல்றான். இது எல்லாம் இல்லாம பிசிக்கலா கை கால்கள் ஆற்றுனால அல்லாஹ் இதாக போதா? நீங்கள் பார்க்கக்கூடிய ஒவ்வொரு காட்சி இப்ப மத இல்ல இருந்து வர்றேன், அம்மாவையும் மகளையும் விட்டுட்டு போனாங்க, அதன் மூலமா கிடைக்கப்பட்ட செல்வம் என்ன? கிளம்பினாலே இப்பயும் உங்களோட பெடிஷன் வந்திருக்கும், ஃப்ரெஷ் பியூரிஃபுல்லான வாட்டர் கொஞ்சோண்டாவது கொடுத்து சொல்லிட்டாரா இல்லையா? அவங்கள்ட்ட வந்து அவர்களுடைய தியாகம், அந்த தண்ணீர் கிடைக்கப்பட்டதுக்கான தியாகத்தை அல்லாஹ் பொருந்தி கொண்டா ஹாஜிரா அம்மா அல்லாஹ் மேலேயே நம்பிக்கை வச்சு ஓடுனாங்க இல்லையா? அந்த ஓடுதல் அல்லாவுக்கு பிடிச்சனாலதான் சைங்கிற ஒரு சிஸ்டத்தை கொண்டு வந்தான். அடுத்த அமருல இன்ஷால்லா என்ன செய்வோம், எப்படி செய்வோங்கிறது பா. இப்ப நம்ம போறதுக்குரிய விஷயங்கள் தான் பேசிடுவோம். நீ இன்ஷால்லா ரெண்டு மீட்டிங் வைப்பேன், நீங்க பார்த்துருப்பீங்க மக்கால ஒரு இடத்துல தவாப் செய்வாங்க காபாவை சுத்தி, இன்னொரு இடத்துல செய்வாங்க மக்கள் இப்படி இப்படி போயிட்டு வரா பாத்தீங்களா இல்லையா? சஃபா மருவா, சஃபா மருவா, சை தொங்கோட்டம் சொல்லுவாங்க. பிள்ளைய விட்டு பதறி போய் தாய் ஓடிச்சு இல்லையா, அந்த ஓட்டத்தை அல்லாஹுக்கு பிடிச்சு போச்சு. ஏன் அடியா, என் ஹாஜிரா, என் மீது நம்பிக்கை வைத்து என்ன கைவிட மாட்டான்னு சொன்னா இப்படி ஓடி போச்சு இல்லையா, எனக்கு இது பிடிச்சு போச்சு. இந்த ஓடுதலை கியாமத்தினால் வரக்கூடிய எல்லா மக்களும் செய்ய வேண்டும். ஹாஜிரா அம்மா ஓடிய ஓட்டத்தை தான் சரியாக சஃபா மருவாவுடைய தொங்கோட்டமாக ஓடுகிறோம். அப்ப ஓடும் போது யாரு நினைப்பாங்க, எப்படியோ போயிருப்பாங்க. இப்ப நீங்க போங்க டைல்ஸ்ல போவீங்க, கேலக்சில போற மாதிரி இருக்கும். ஆனா அந்த அம்மா கரடு முரடான பாறை குத்தக்கூடிய இன்ஷால்லா எல்லாத்தையும் கூட்டு போய் காட்டு பாரு, அங்க பாரு குத்தும் கல்லு. அந்த பாதையில செப்பல் போட்டாங்களோ இல்லையோ என்ன நடந்ததோ தெரியாது, எப்படி போயிருப்பாங்க. இந்த ஓடுதல்
அல்லாஹ்வின் மீது வைத்து ஓடிய ஓட்டம் அல்லாஹ்வுக்கு பிடித்ததால் கியாமத்தால் வரக்கூடிய வரையிலும் எல்லா ஹாஜிமார்களும் எல்லா உமராக்கு வரக்கூடிய ஹாஜிமார்களும் ஓட வேண்டும் என்பது அல்லாஹ் விட்ட கட்டளை. சை செய்யாமல் உம்ரா கம்ப்ளீட் ஆகாது. வளர்ந்துச்சு பிள்ளையுடைய கையாலேயே காபா இன்ஷால்லாஹ் அடுத்ததுல வரேன். புள்ள வளர்ந்துச்சு அறுக்க போனாங்க, அறுக்க போனாங்க இல்லையா இல்லையா, யாரு மீது பிரியம் அறுத்த அந்த அறுத்தலுக்கான எண்ணம் வந்து அறுக்க முற்பட்ட இப்ராஹிம் அலை இஸ்லாத்து இஸ்லாம் அந்த தியாகத்தை அல்லாஹ் புரிந்து கொண்டதுனாலதான் ஒவ்வொரு பக்ரீது வரும்பொழுதும் ஒவ்வொரு ஹாஜியும் ஹஜ்ஜுக்கு போகக்கூடிய ஹாஜியும் என்ன செய்யணும், மினால போய் கருதான மூலம் மினால போய் என்ன செய்யணும், குர்பானி கொடுக்கணும். யாருடைய தியாகம் இது? ஹஜ்ஜுடைய சட்டங்கள் என்னது? குர்பானி நீங்க கொடுக்கணும். யார் செஞ்ச குர்பானி இது? புரிதல் அது கடமையாயிருச்சா? ஓடுன ஓட்டம் ஓடுறீங்க, யார் ஓடுன ஓட்டம் அது? அதுதான் கடமையாக போயிடுச்சு. ஏன் இதெல்லாம் தெரியும் உங்கள்ட்ட வந்து கேக்குறாங்க, எதுக்குப்பா ஓடுறீங்க? இதுக்கு பின்னால ஒரு தியாகம் இருக்குதுங்கிறது சொல்லணும். சரி, இதெல்லாம் முடிச்சதுக்கு அப்புறம் காபா கட்டுறாங்க. யாரு? ஒரு நாள் வர்றாத்தா போனாத்தா அறுக்க போயிட்டு திரும்ப வராரு. மகன் கொஞ்சம் வளர்த்து பெருசானதுக்கு புறாடி வராரு. வந்து அத்தா சொல்றாரு, இதுக்கு இடையில மனைவி எல்லாம் கட்டினதுக்கு அப்புறம் வராரு. யாருக்கு மனைவி? மகனுக்கு மனைவி வந்துட்டா, மருமகன் வந்ததுக்கு அப்புறம் வராங்க. அது ஒரு சம்பவம் இருக்கு, இன்ஷால்லா அங்கே போய் சொல்றேன். மகன் கொஞ்சம் பெருசாயிட்டாரு, வராரு. அத்தா மகனே, அல்லாவுடைய வீட்டை கட்டும்படி சொல்லியிருக்கிறானப்பா, அல்லாவுடைய வீட்டை கட்டும்படி சொல்லியிருக்கிறானப்பா, இந்த அடையாளம் போட்டு கொடுத்துருக்காங்க. யார் வந்தா தெரியுமா? ஜிப்ரீல் வந்தாங்க, அடையாளம் காட்டினாங்க, இந்த இடம் இங்க இந்த இடம் தான் கட்டி எழுப்பணுப்பான்னு. ரெண்டு பேரும் சேர்ந்து அத்தாவும் பிள்ளையும் கட்டுறாங்க. நம்ம இன்னைக்கு ஒரு பதவியும் பொறுப்பு வந்துருச்சுன்னா பள்ளிவாசல கூட்டுறது மனசுருமாத்தா, பள்ளிவாசல கூட்டுறது பிறகு யார் செய்யணும்? மக்கள் எழுதி வச்சுக்க சட்டம் என்னது? மோத்தினாரு அசரத்து, அவங்க தான் பள்ளிவாசல கூட்டணும் பெருக்கணும். அப்படிதானே எழுதி வச்சிருக்கோம். பள்ளிவாசல் கூட்டுறது பெருக்கிறது எல்லாம் அசரத்துக்கு இல்ல, அல்லா யார கண்ணியப்படுத்துறா அவங்களுக்கு அந்த வேலையை வாங்குவோம். அது தெரியுமா? பள்ளிவாசல கூட்டுறது பெருக்கிறதும் நபியுடைய வேலை. யாருடைய வேலை அது? அல்லா கட்ட வச்சா கொத்தனாராக யாபிக்கிறா இப்ராஹிம் சித்தார யாபிக்கிறா வீட கட்டுறாங்க. அல்லாவுடைய காபா நீங்க பார்க்கக்கூடிய காபாவை கட்டுறாங்க. கட்டும் போது அல்லா காவ கட்டுறாங்க. இப்ப நம்ம போய் பார்க்கக்கூடிய இன்ஷா அல்லா பார்ப்போம். மகாமி இப்ராஹிம், மகாமி இப்ராஹிம்ங்கிற ஒரு இடம் இருக்கு. அது ஒரு கல், அந்த கல்லுக்கு மேல நிக்கிறாங்க. இன்னைக்கு எப்படி ஜேசிபி வச்சு அது லிஃப்ட் இருக்கு இல்லையா, அது என்ன லிஃப்ட்னு சொல்லுவாங்க, எக்ஸலேட்டர் சொல்லலாம், லிஃப்ட் எக்ஸலேட்டர், எக்ஸலேட்டர் மாதிரி அந்த கல் என்ன செஞ்சிருக்கு, மேல அப்படியே ஏறி இருக்கு, கட்டிட்டே இருக்கிறாங்க. கல்லு மகன் கொண்டு வந்து கொடுக்குறாரு, வைக்கிறாரு, தான் கட்டுறாரு. படுத்து வைக்கணுமா இல்லையா, ஏறிலாம் இல்ல, கல்லு என்ன செய்யுது, மேல 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 வருது, கட்டுறாங்க. எல்லாம் முடிச்சதுக்கு பின்னாடி பிளக்ஸ் ஆடுறா, பள்ளியை கட்டி தானே தலைவர் தன்மான சிங்கம் மஞ்சா நெஞ்சம் பிளக்ஸ் வைக்கல. பள்ளியை கட்டி முடிச்சதுக்கு அப்புறம் பள்ளிவாசல சுத்துவாங்க ரெண்டு பேரும். அத்தாம் அல்லாவுடைய வீட்டை நானும் அத்தாவும் மகனும் கட்டிட்டோம், இந்த ஒப்புக்கொள்ளா ரப்பேன்னு சொல்லி வீடை சுத்துறாங்க. யார் சுத்துறா? அத்தாவும் மகனும் சுத்துறாங்க. இது அல்லாவுக்கு பிடிச்சு போச்சு. அந்த சுத்துறதை பிடிச்சு போனதுனாலதான் அல்லா என்ன செய்யறா, நம்மளையும் போற ஒவ்வொரு ஹாஜியும் ஏழு முறை சுத்துங்க. ஏழு முறை தாயும் மகனும் தாயும் தாயும் நினைச்சுனாங்க, ஓடினாங்க, அல்லாவுக்கு பிடிச்சி அதான் வர ஓட்டம். மகனை அறுக்க ஆரம்பித்தார் தந்தை, அதை புரிந்து கொண்டதுனாலதான் என்னது குர்பானி கொடுக்கணும் ஒரு சட்டம். எந்த இடத்துல நின்று கட்டினாரோ லிப்டாக வேலை செஞ்சோ அந்த கல்லை அல்லாஹ் தொழுக இடமாக ஆக்குனா. அதான் சொல்றான், நீங்க எல்லாம் தவாஃபெல்லாம் முடிச்சதுக்கு அப்புறம் நீங்க இல்ல, நம்ம எல்லாம் சேர்ந்து தவாஃபெல்லாம் முடிச்சதுக்கு அப்புறம் எங்க போய் தொழுகணும்? மகாமி இப்ராஹிம் தப்பு நின்று தொழுகணும். அந்த இடமே முசல்லாவாக ஆக்கினான். அல்லாஹ்வே சொல்றான், உங்களுடைய தொழுகை இடமாக முசல்லாவாக மகாமி இப்ராஹிம் அல்லாஹ் ஆக்கினால் அந்த ஒரு உண்மை நிதர்சனமாக நடந்த ஒரு சம்பவம் நிகழ்ந்த இடத்தை தான்
நாம எல்லாம் என்ன செய்ய போறோம்? பார்க்க போகிறோம். இதற்கு இப்ப நம்ம போகும்போது என்ன செய்ய மாட்டோம்? குர்பானி கொடுக்க மாட்டோம். அதே மாதிரி அல்லாஹனுடைய பிரியம் என்பது சைத்தானை கல்லால் அடிக்க வச்சது இல்லையா? எப்படிச்சாங்க? எப்பவும் அடிச்சாங்க. குர்பானி கொடுக்க போகும்போது அடிச்சாங்க இல்லையா? அல்லாஹ் பிடிச்சு போச்சு அடிக்கிறது. கியாமத் நாள் வரையும் வரையிலும் வரக்கூடிய எல்லா மூமிங்களும் ஹஜ்ஜுக்கு போகும்போது என்ன செய்யணும்? ஜமராத் கல் எரியணும். நல்லா சட்டமே. இந்த ஒரு குடும்பத்தினுடைய தியாகம் தான் ஹஜ்ஜும் உம்ராவினுடைய கிரிகைகள் என்பதை புரிந்து கொண்டு போகும்போதுதான் நம்மளுக்கு கிடைசியும் அந்த போன ஆனந்தம் கிடைக்கும், அந்த போய் பெறக்கூடிய நன்மைகள் கிடைக்கும், நம்முடைய உள்ளம் மாறும். இல்லாடி ஸ்டைலா போய் இறங்கணும், செல்ஃபி எடுத்தோம், காபால் நின்று செல்ஃபி எடுத்தோம், அங்கே அனுப்பணும், இங்கே அனுப்பணும், நல்ல சாப்பாடு சாப்பிட்டோம், திரும்ப இறங்கி வந்தோம், என்ன ஒரு பெரிய ஹாஜியா இருக்க விட மாட்டேங்கிறான், பெரிய ஹஜ்ஜிக்கு போனலாம் அப்படிங்கிற மாதிரி என்ன மட்டுமே மிஞ்சும் இல்லை. என்னுடைய பயணம் என்பது அல்லாஹுக்கானது. என்னுடைய பயணம் இந்த தியாகிகளை பார்க்க போகிறோம். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாமுடைய கபர் எங்க இருக்கு? பெருசா வெளியே சொல்றது இல்ல. ஹரம் நம்ம தவாஃப் செய்யறோம் இல்லையா? அதுக்கு அந்த தவாஃப் செய்யக்கூடிய இடத்திற்கு கீழ் அநேகமாக பெரிய பெரிய அம்பியாக்கள் 70 நம்பி அம்பியாக்களுடைய கபர்கள் உண்டு. யார் கிட்ட? 70 அம்பியாக்களுடைய கபர்கள் மேல என்ன செய்யறோம்? நம்ம என்ன செஞ்சிருக்கோம் சார்? தவாஃப் செய்யறோம். அப்ப இந்த பயமோட போகும்போது என்ன செய்ய மாட்டோம்? ஒருத்தர் இடிச்சாலும் கீழே யார் இருக்கா? இன்னொரு அபிப்பிராயத்துல வருது, இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாமுடைய மக்பரா எங்க இருக்கு? ஹரமுக்கு பக்கத்துல இருக்கக்கூடிய இடத்துல. வெளியே இல்ல, அங்க போயிட்டு சுனாமலிங்கம் பாபா இல்ல இல்ல. ஓ கண்ணி, இப்ப இதெல்லாம் உணர்ந்து போகும்போதுதான் ஹரமுக்கு பக்கத்துல பாதை பாதம் வைக்கும்போது என்ன செய்வோம்? என்ன செய்வோம் சார்? பயந்து வைப்போம், கண்ணியமா வைப்போம், கோபப்பட மாட்டோம். இதெல்லாம் தெரிந்து விட்டு போகி ஒரு குடும்பத்துடைய தியாகத்தை அல்லாஹ் எப்படி பொறிந்து கொண்டு ஒரு ஹஜ்ஜாக உம்ராவும் ஆக்கினானோ நம்முடைய குடும்பத்தையும் அல்லாஹ் பொறிந்து கொள்ளணும். அல்லாஹ் சோதித்தார் எப்படி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் பொறுமையாக இருந்து அந்த சோதனைகளை வெற்றெடுத்தார்களோ வெற்றி பெற்றார்களோ அதுபோல வாழ்க்கையை வாழ்வதற்கான ஆரம்பமாக நம்முடைய பயணம் இருக்க வேண்டும் என்ற எண்ணத்தோடு சென்றால் ஒழிய அது ஒருபடி பிசிக்கலாக இருக்கும். இதெல்லாம் உள்வாங்கிக் கொண்டு சென்றால் நிச்சயமாக இந்த உம்ராவுடைய பயணம் என்பது இறையச்சம் பெற்ற பயணமாகும். நம்முடைய சந்ததிகளும் இறையச்சத்தை பெறுவதற்கு அல்லாஹுடைய வீட்டுக்கு சென்று வரக்கூடிய பயணம் இது அமையும் என்பதை உணர்ந்தவர்களாக அல்லாஹ் நம் அனைவரும் சென்று வரக்கூடிய வாக்கியத்தை தரட்டுமாக. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.